அப்படின்னு ஒரு திரைப்படம் வருதுன்னு இது பிரசாந்த் நீலோட படம் இது வந்து கேஜிஎஃப் எடுத்த டைரக்டரோட படம் கேஜிஎஃப் இம்பாக்ட் எல்லாமே அப்படியே இருக்கு பெரிய லேசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ப்ரெடிக்டபுளான ஒரு கதை நத்திங் பிக் எனக்கு அந்த படத்தை பொறுத்து This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. 2 18 ஹாலிடேஸ் கமான் நீல் இஸ் நேம் அவர் ஒரு படம் பண்றாருன்னா நான் எதிர்பார்ப்பே இல்லை அது எப்படி அந்த அளவுக்குள்ள எப்படி செட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல முந்நூறு கோடி நானூறு கோடி திரும்ப திரும்ப அந்த கோடிகளை நம்பர்ஸ் சொல்லி 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 தேர் கிரியேட்டிங் ஹைப் அது கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்னு சொல்லி யாரும் பேசுறதே கிடையாது ஹரி ஒரு காலகட்டத்தில் அவரோட ஒரு ஒரு ஜம் கட்லேயே ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணிருந்தாருல பரபர பரப்பர அது இப்போ ஒர்க் ஆவாது ஷங்கர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு சங்கர் படம் போயிட்டு அவர் ஒரு சித்தம் எடுத்தாருன்னா அது படம் நல்லா இருந்தால் கூட நான் வந்து சங்கர் படத்துக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுக்குறேன்னா அவங்க கேட்பாங்க எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து நேரு ஸ்டேடியமில் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறது ஒரு பெருமையாக இருக்கும் இப்போ அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே அந்த லெவருக்கு வரும்போது எனக்கு இனிஸ்டேடியில் வைக்கணுன்றதுக்காக பண்ணது விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய யூரோக்கு நான் ஏ நேரு ஸ்டேடியில் தான் வைப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆளை கூட்டு வந்ததுலாம் நான் பார்த்துருக்கேன் சினிமா ரசிகர்கள் நம்பர் ஸ்பேஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு சினிமா சந்தித்த பாதிப்புகள் என்ன எனக்கு பெருசாக பாதிப்புலாம் நான் பாக்கல அது எப்படி நீ ஆடியன்ஸ் நீ முடிவு பண்ணுவியா இதெல்லாம் நீ பேசணும் இதெல்லாம் நீ பேசக்கூடாது இல்லை நான் வந்து ஆடியன்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லலை நான் ஆக்சுவலி பேசக்கூடாதுன்னே சொல்லுவேன் நான் வந்து உண்மையாக ஆடியன்ஸுக்கு தேவையில்லை அஜித்துக்கு விஜய்க்குமே இப்ப மார்க்கெட்ல வேற வேற இடத்துல தான் இருக்காங்க அஜித் இஸ் நாட் கம்பீட்டிங் மார்க்கெட் ரைட்டும் ரைட்டோம் ஹீ பிலாங்ஸ் டூ செப்பரேட் கிளாண்ட் இப்போ இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று வருதுல கிரிக்கெட்ல எடுத்துக்கோ ஐம்பதாவது செஞ்சுரி விராட் கோலி போட்டதுனால சச்சினுக்கு மரியாதை போயிடுச்சா ரொம்ப நன்றி கலந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமா அதை நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய பகிரக்கூடிய இன்னும் ஒருபடி சரியா சொல்லுன்னா மதிக்கக்கூடிய திரை விமர்சகர்களை ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் ஒரு முறை நன்றி எல்லாரும் வந்ததுக்கு இப்படி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயுமே சமீபத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்காக சலார் படம் பற்றின உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்துகளில் இருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன் சார் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்கிறது கேஜிஎஃப் உடைய இம்பேக்டு எல்லாமே அப்படியே இருக்கு வெரி லேசி ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ப்ரடிக்டபிளான ஒரு கதை எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்து நத்திங் பிக் எனக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டு மீ பர்ஸ்னலி ஹாப்பி டு சி பிரபாஸ் நாட் லுக்கிங் வெரி ஸ்லாப்பி அண்ட் டயர்ட் அண்ட் ஒரு இன்ட்ரஸ்டே இல்லாம பாதி இருட்டா இருந்துச்சு எப்படி தெரியும் சில ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வெளிச்சம் இருந்துச்சு ஸோ அது ஒரு டேக் அவே டு சி ஹிம் பேக் ஃப்ரம் சில டட்ஸை தொடர்ந்து இது வந்து ஓகே அந்த லெவலில் இருந்தது ஒரு ஸ்டோரி வேர்ல்ட் பில்டிங்காக கான்சார் அதுக்கு ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்

ஜாலியாக சத்தாயிச்சுப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேஜிஎஃப் பார்ட் ஒன்னோட பார்ட் டூ ஒர்க் லிட்டில் பெட்டர் அதுவுமே ஒரு ட்ரோல் வருத்தி மீம்னேஷன் பயங்கரமாக ஒரு ஒரு ரிசப்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கேஜிஎஃப்க்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடச்சதா சொல்கிறாங்க ஸோ அதனால் கேஜிஎஃப் பெருசாக நான் கண்டுக்கல ஸ்டாண்டலோனால் ஐ திங்க் த செகண்ட் ஆஃப் த ஹோல் டீட்டெயிலிங் அண்ட் ஆல் தட் ஈவன் தட் ஜாம்பி அட்டாக் வாஸ் லிட்டில் ஓகே திங்க் ஓகே தான் டீசன்ட் வாட்ச் நாட் மச் கடந்த ஒரு பத்து நாள் பயங்கரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் சோ இந்த பத்து பதினஞ்சு நாள்ல வந்த படங்கள் எதுவுமே நான் பாக்கல நான் ட்ரெட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு கேள்விதான் இந்த வருஷம் பூரா வந்த படங்கள் இருக்கும்போது இந்த ஒரு வாரத்தை மட்டும் எப்படியாவது நீங்க விட்டுருவீங்க அப்படின்னு நினைச்சே விடல சோ நான் என்ன எக்ஸ்கூஸ் பண்ணிக்க விரும்புறேன் ஐ திங்க் பி வில் ஹேவ் சம்திங் கேஜிஎஃப் அளவுக்கு இல்ல பட் எனக்கு அந்த கான்சர் வேர்ல்ட் பில்டிங் பிடிச்சிருந்தது அண்ட் ஐ தாட் ரொம்ப பில்டப் வாஸ் டூ லாங் அண்ட் பட் ஒன்ஸ் த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அண்ட் தன் வி என்டர் தட் வேர்ல்ட் அங்கே ஐ தாட் த ஸ்டோரி செட்டில் டவுன் அண்ட் ஐ குவாய்ட் என்ஜாய்டு ரீசனபிளி ஐம் லைக் ஐ ஜஸ்ட் விஷ் அதே முழு படமாக அதுவே காமிச்சிருக்கலாம் தட் இஸ் அந்த ஆரம்பமே அந்த கான்சாரில் ஆரம்பிச்சுட்டு அந்த வேர்ல்டு எப்படி இவ்ளோ இவங்க எப்படி இவங்களுக்கு ரிலேட்டட் பிகாஸ் என்ன அர்த்தம் தெர்ஆர் சோ மெனி கேரக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லோரும் திடீர் திடீர்னு லைக் சம்டைம்ஸ் யூட் லைக் யாரா இவன் யாரோ இவன் யாரோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது

லைக் ஆக்ஷன் முன்னாடியே அதில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹை கிடைக்கும் இதில் வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்ஷன் அந்த ஹையை கொடுத்தது ஸோ பிரசாந்த் நீலாம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் பிரபாஸ்க்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் த்ரீ மூவிஸ் இது வந்து ஒரு இட்ஸ் அ குட் மூவி ஃபார்ம் எனக்கு இப்படி ஒரு கேள்வி தோணுது ஒரு சலார் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருதுன்னு உண்மை அதுக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு ஒரு தயாரிப்புக்குள்ளே வந்துடும் இது பிரசாந்த் நீலோட படம் இது வந்து கேஜிஎஃப் எடுத்த டேரக்டரோட படம் அப்போ இந்த படம் இப்படி இருக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ள போகும்போது அந்த படம் நம்மளை கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடுதா இல்லை அந்த படம் அந்த படமாகவே நம்ம டிசப்பாயின் பொதுவாகவே பார்க்குற கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அதை தவிர்த்து எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கோம் அது ஒரு ப்ரீ ஹைப் போஸ்ட் ட்ரமெட்டிக் ட்ரஸ்ட் டிஸ்டர் அப்படின்னு படம் உள்ள என்ன இருக்கோ அதுதான் மேன்ட்ரு நிறைய மலையாள படங்கள் வந்து ப்ரீ ஹைப் ஃபேக்டர் கிடையவே கிடையாது வேற ஒரு ரவுண்ட் டேபிளில் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் மலையாள படங்கள் நே நேருன்னு ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கு என்ன ஹைப் அப்படிலாம் டிஸ்கஷனே கிடையாது ஐ திங்க் வீ ஹவ் டு ஸ்பென்ட் மோர் டைம் ஆன் வாட் த கான்டென்ட் கிளைம்ஸ் டு பி அண்ட் வாட் இட் இன்டென்ஸ் டு டூ

நல்ல நம்பர்ஸ் இப்போ முக்கியமான படமாக இருந்தாலும் ஐநூறு கோடி அப்படின்றது சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன் எங்கே ஆள் மொக்க படத்தில் நினச்சி ஐநூறு கோடி சம்பாதிச்சு சொல்ல மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு படத்துக்கு ஏன் ஓப்பனிங் இருக்குது அந்த படத்தில் இன்வால்வ் ஆன நெய்ம்ஸ் அவங்க பண்ண முந்தைய படங்கள் ஸோ அப்படி இருக்கச்சே நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம முந்தைய படங்களை வந்து கண்டுக்காமல் இதை பார்க்க முடியாது ஏன்னா வி வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்ட் இன் விச் வி நோ த ஹிஸ்ட்ரி அதனால் அப்படி அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த படம் வந்து தனியாக ஸ்டாண்டரில் பார்க்கணும் அப்படியே ஹியூமன் பீங்ஸ் நம்ம பார்க்க முடியாது சார் இந்த ப்ரமோஷன் ஒரு படத்தை பாதிக்குதா சார் பாதிக்குதான்னு கேட்குறீங்களா ஐ ப்ராப்ளி ராங் பர்சன் டு வாஸ் பிகாஸ் நான் வந்து சோஷியல் மீடியாவெலாம் ஜாஸ்தி போகிறது இல்லை ஸோ லைக் என்னோடய ஏதாவது போஸ்ட் இருந்தால் போ அதை அதை இது ஐ பப்ளிஷ் சச் அண்ட் சச் திங்னு கலாட்டா ப்ளஸ்னு போட்டு அவ்வளோதான் ஸோ பட் அந்த இது டெஃபினட்டாக இருக்கும் சி ஐ டோன் ஸோ ஒரு டேரெக்டர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் இருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கம்பேர்ட் டு ஜஸ்ட் லைக் ஒரு லைக் டைரக்டர் பேர் யா என்னன்னே தெரியலனா யாருன்னு அவர் யாருன்னே தெரியலனா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியாதுல்ல அதே மாதிரி தான் இதுவும் லைக் ஸோ ஐ திங்க் ப்ரொமோஷன் இல்லாமலேயே ஜஸ்ட் பிகாஸ் யஷ் த ஸ்டார் ஆஃப் சாரி பிரபாஸ் த ஸ்டார் ஆஃப் பாஹுபலி கேஜிஎஃப் டேரக்டர் பிரசாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறாங்க ப்ளஸ் அதில் பிருத்விராஜ் இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து லைக் அயன் ஹொம்பாலி ஃபில்ம்ஸ் இதெல்லாமே வந்து லைக் நீங்கள் ப்ரொமோஷன் பார்க்கலன்னா கூட இட்ஸ் அ பிக் காம்பினேஷன் ஸோ யா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அது அது தவிர்க்க முடியாத ஒன்று அண்ட் அண்ட் தட்ஸ் ஒன் ஒன் திங் தட் ஆல் பிக் ஃபிலிம்ஸ் ஹாவ் டு டீல் வித் பிகாஸ் அது இப்போ நீங்கள் ஒரு சித்தான ஒரு படம் பார்க்குறீங்க நல்ல படம் பட் அந்த படத்தில் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒன்றுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஐ மீன் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் அ குட் ஃபில்ம் அருண்குமார் சீன்ஸ்ல இருக்க சென்சிபிள் டைரக்டர் அந்த அந்த அளவுக்கு தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஓவ் இட் பி சினிமேட்டிக் ஹை அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது பட் இந்த படங்களுக்கு ஒரு தி கேரி தட் பேர்டன் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது இட்ஸ் கான் ப்ரிவென்ட் இல்லை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஒரு படத்தை பாதிக்குமான்னு கேட்குறீங்களா இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோங்களேன் லியோ படத்தை ப்ரோமோட் பண்ணாலும் ஓப்பனாக இருக்கும் ஆனால் ஃபைட் கிளப்னு படம் வந்தது அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணார் காலேஜுக்கு போனார் இன்டர்வியூ கொடுத்தார் அதனால் ஃபைட் கிளப்புக்கு நல்ல ஓப்பனிங் வந்தது ஸோ அதுக்கு இந்த படத்துக்கு தக்கன மாறும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பார்வையாளராக நம்ம வந்து அதுலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு என்ன சொல்றது அதை கொண்டாடுறதில் ஒரு சின்ன போதை இருந்தால் கூட ஏய் வரப்போகுது வரப்போகுது அப்படின்ற ஒரு ஹைப் ஏற்றிக்கிட்டு போய் தேட்டரில் உட்காருறதுல ஒரு சின்ன சுகம் இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை தூரப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக ரசிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் நான் பீப்புள்ன் தென் யூனோ அதை மறந்துட்டு என்னென்ன எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிட்டு போய் வைக்க முடியாது ஒரு வருஷத்துல ஒரு கார்த்திக் சுபராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து அவருக்குன்ற ஒரு ஃபில்மோகிராஃபி ஆல்ரெடி இருக்குது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அவர் படம் வரும் பொழுது இருக்குது பட் அப்படி இருந்தும் அவர் ஒரு என்ன அனுபவங்கள் அங்கே கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் சந்தோஷம் கிடைக்கும் போது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது அதனால்தான் யூனோ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ கான்ஸ்டன்ட்லி கீப் ரீனேட்டிங் தெம்செல்ஸ் அந்த ஒரு சோனில் இல்லாமல் பல சோன்ல ஆப்ரேட் பண்ண முடியும்ன்ற போது அவங்க அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறேன் சேல்ஸ் காஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்லாம் டாக்டர்ஸ்ட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு கேம் ஒரு படன்றது வந்து இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா டைட்டில் லோகோ அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து மோஷன் போஸ்டரு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு டீசரு ட்ரெய்லரு மூவி ம ப்ரோமோ லிரிக் வீடியோ ஆக்சுவல் வீடியோ இன்னும் அவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்ம பம்பாட் பண்ணிவிட்டு தான் தேட்டருக்கே அவனை கூப்பிட்றோம் ஆனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு தன்மை இருக்குது இதை இவ்வளோ தான் கூவி கூப்பிடணும் இதில் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்லணும் மீதி முக்க முக்கியமான எக்ஸு ஸ்பாய்லர் ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்சியஸ் பிளே ஒன்று இருக்கணும் இப்போல்லாம் ஒரு பெரிய படம் ப்ரொமோஷன் இல்லாம வருதுன்னு வச்சுக்கோ ஏன்னா நான் அவங்களே ஓனர்ஷிப் எடுக்கல படம் ஒரு வேலை சுமாரா இருக்கோ அப்படின்றாங்க ரொம்ப கூகுனா ஏ சுமாரான படம் போல அதான் பாய் ஸோ ஆடியன்ஸோட மென்டாலிட்டியும் இருக்குல்ல இப்போ நெல்சன் பிளேஸ் ஹ ஹியூஜ் ரோல் இன் டிசைடிங் ஒன் கிரியேட்டிங் ஒன் இமேஜிங் ஃபார் ஃபிலிம் பை டூயிங் ஃபனி ப்ரோமோஸ் ஆன் யூடியூப் பிஃபோர் த ஃபிலம்ஸ் ரிலீஸ் அப்புறம் ஒன் ஆஃப் த ப்ரோமோஸ்ல அவரே சொல்கிறேன் எங்க ப்ரோமோ பண்ணாலே கிரிஞ்சுன்றாங்க சோ பா அவங்க அத ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு சோ வாட் ஐ லைக் இல்ல நெல்சன் ப்ரோமோஸ் பொறுத்து வரைக்கும் இந்த ஐம் அஸ்யூமிங் நீ நெல்சன் அணி இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசி காமெடி பண்ற ஒரு ப்ரோமோ பத்தி பேசிட்டு அது வந்து அதிலிருந்து படத்தை பத்தி நமக்கு பெரிய பெருசா தெரிய ஒண்ணும் தெரியாது அந்த ப்ரோமோ வந்து அந்த ப்ரோமோட் பண்ணது வரைනாலும் கூட அது படத்து பத்தின இன்ஃபர்மேஷன் பெருசா அது வழியாக வராதாக தான் நான் பார்க்கறேன் அதனால ஐ டோன்ட் மைண்ட் தோஸ் ப்ரோமோஸ் பர்சனலி இல்லன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்திலையும் வந்து நமக்கு இந்த ப்ரொமோஸ் குடுக்கறதுன்றது வந்து ஒரு ஒரு பிராண்டட் பின்னாடி ஓடுறதுதான் சோ லாங் டைம் பேக் பாத்தீங்கன்னா சன் டிவில வந்து விளம்பரம் கொடுத்தா போட்டம் அந்த கொடுத்தாதான் அந்த படம் ஓடுன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க அதே ஃபார்ச்சுனேட்லி சன் டிவி ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் வந்து அவங்களே அவங்க சேனலில் எல்லா சேனல்லையும் விளம்பரம் போடறதுக்கப்புறம் படமும் அபோ அவரேஜாக இருக்கும்போது பெரிய கலெக்ஷன் பண்ணவுன்னே சரி சன் டிவியில் விளம்பரம் போட்டால் தான் நமக்கு காசு வரும் ஆனால் ஒரு ஒன் ஃபைன் டே வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் அது அப்படியே ஃபேவரட் ஆகிடுச்சு அது நான் விளம்பரம் கொடுத்துனால ஒன்றும் நடக்கப்போறதில்லைன்னு சொல்லிட்டு ஸோ லைக் தட் இந்த ப்ரொமோ மோட் கூட வந்து ஒன்றும் மாறிட்டே இருக்கும் அந்தந்த டைமில் இப்போ ரீல் இப்போது நிறைய பேர் வந்து இன்ஸ் இன்ஸ்டால் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கூப்பிட்டு வச்சு படம் போட்டு காட்டுறாங்க பட் அப்படி போட்டு காட்டின படமும் ஓடாமல் போயிருது அதை பற்றி அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸே பேசாமல் போன அது கொடுமை நடந்துருது இல்லையா ஏன்னா ப்ரெஷ்ஷோவே இவ்வளோ வருஷமா போட்டுட்டு இருக்காங்களே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷோஸ்ல வாரந்தோறும் அவ்வளோ ப்ரெஷ்ஷோஸ் நடக்குது அதில் வர்றது நஜமா நிஜமாவே அதனால தான் திரும்ப திரும்ப ப்ரோமோஷன் வந்து படம் ஓடுறதுக்கும் ஓடாதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த படம் வருது அப்படி இந்த படம் இந்த நேம்ல ஒரு படம் வருதுன்னு தெரியுதுக்கு தவிர ப்ரோமோஷன் பண்றதால படம் ஓடும் ஓடாது தான் சி திங் இஸ் ஒரு ப்ரொமோஷன் ஒரு மாடல் வரும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதனால் இந்த படம் ஓடிடுது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஓடிடுது ஸோ இப்போ இது ஃபெயிலியர் இது ஒர்க்கோட்டோ எல்லாம் இப்போ இப்போ யூடியூப்பில் காமெடியாக வீடியோ போடுறது கிரிஞ்சாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நாலு பேர் அது போட மாட்டாங்க அதுக்கு போதில் வேற ஒன்று யோசிப்பாங்க இல்லையா அந்த ஆப்ஷனுக்கு சொல்லுவாங்க சி இப்போ முதல்ல வந்து ஒரு பொங்கல் தமிழ் நியூ இயர்ஸ் டே தீபாவளி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளில் தான் வந்து ஒரு நாலஞ்சு தமிழ் படம் ரிலீஸ் ஆகும் மற்ற மற்ற எல்லா வாரமும் ப சில சில வாரம்லாம் படம் ரிலீஸே ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாறி இப்போ வந்து வார வாரம் ஒரு ஆறு ஏழு படம் வருது ஸோ அதை தாண்டி இது இருக்குது தட் இஸ் ஓடிடி கான்டென்ட் இருக்குது இப்போ மற்ற லாங்குவேஜ்லேருந்து டப் இப்போ சலார் பற்றி பேசுனீங்க அது வந்து நம்ம தமிழ் படமே இல்லை அது வந்து டப் ஆன படம் பட் தட் இஸ் பீங் ஹைப் யூர்ஸ் இட்ஸ் டூயிங் வெல் யுர் ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஒரு ஐ நோ மார்டின்ஸ் காஷன்ஸ் இட் டசன் லைக் த வேர்ட் கான்டென்ட் பட் இவ்வளோ கான்டென்ட் இருக்கும்போது அந்த ரிமைண்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த படம் வருது வருது பிகாஸ் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் அதை பற்றி கூவலைன்னா அது வந்து பீப்புள் ஃபார் கெட் லைக் பிகாஸ் த அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ ஷவுட்டிங் எல்லாருமே வந்து வித் ஷவுட்டிங் ஃப்ரம் த ரூஃப் டாப்ஸ்னால் நீங்களும் பண்ணி தான் ஆகணும் அந்த படம் வருது 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 வருதுன்னு சொல்லிட்டே இருக்கணும் இல்லை இவங்க காசாக இருக்காங்க அவங்க காசாக இருக்காங்க இப்போ வந்து பிஆர் ஏஜென்சிஸ் ஆர் பிளேய் அ பிக் ரோல் பை பிளான்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங் ஸோ இது வந்து ஒரு இது ஒன்று வி ஹவ் டு லிவ் வித் திட் பிகாஸ் வி லிவ் வித் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் இதுவும் பார்ட் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ ஆர்டிங் டு வாத் திட்ஸ் பீன் ஸ்போக்கன் நான் முடிச்சிடுறேன் ஏன்னா நீ இடத்த கேள்வி போகணுன்னு நான் சொல்கிறேன் ப்ரொமோஷன்ஸ் வந்து பொசிஷன் பண்ண மாட்டேங்குது படத்தை இப்போ அவர் சொல்கிற மாதிரி கால் ஃபார் ஆக்ஷன் எல்லா கேம்பெயின்ஸ்லேயும் இல்லை இந்த நாளில் இத்தகைய தேதியில் இவ்வளோ பேர் சேர்ந்து நடிக்கிற இந்த படம் வருதுன்றதே ஃபஸ்ட்டு கால் ஃபார் ஆக்ஷன் இல்லை ஏன்னா கண்டென்ட்டில் ஃப்ளோ இருக்காது எதுலேயுமே வந்து நரேட்டிவ் இருக்காது ஒரு ட்ரெய்லர் வில் கிளைம் சம்திங் இல் சாங் வேற எதாவது பேசும் போஸ்டர் வேற ஒன்றுதான் இருக்கும் அதுலேயுமே ஒரு பஸ் ஷெல்ட்ரு பஸ் பேக் நியூஸ் பேப்பரு ரேடியோ ஹோர்டிங்னு எல்லாத்துலேயும் கலெக்டிவாக நீ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாதான் பீப்பிள் லைக் ஆர் டூ இட் பேக் தென் அந்த படம் அப்படி ஒரு ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா அப்படி இறங்கி அதை ஒரு பொஷன் பண்ணி அப்படி தூக்கி தே இருக்கு ஆல் இன் ஸோ அந்த மாதிரி கால் ஃபர் ஆக்ஷனே இல்லாத ப்ராப்ளமாகவும் இருக்கு சம்டைம்ஸ் பிகாஸ் தட் மிஸ்லீட்ஸில் ஆடியன்ஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் மணிரத்தம் படம்னா யாருக்கும் என்னென்னே தெரியாது ஏதோ இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க இருக்காங்க கம்ப்ளீட் மிஸ்ட்ரி யாரும் பேச மாட்டாங்க ஒன்றுமே தெரியாது இப்போ அவரே கமல் படத்தில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ வி ஆர் கரெக்ட் மிஃபைம் ரா அவங்க அக்னி நட்சத்திரத்தோட ஆடியோ லான்ஸ் வந்து ஈசியர் ஏதோ ஒரு பெரிய பயங்கரமாக ஒரு டோர் ஸ்பேஸில் பீச் கேட்டாப்புல ஜாலியாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் சினிமா மீட்டர் ஆல்வேஸ் ஐ திங்க் ஐ திங்க் வாட் யு வாட் கரெக்ட் அவர் சொல்ல கேட்க வந்தது என்னன்னா இந்த ஓவரா ப்ரமோஷன் பண்ணதுனால அத கன்சியூம் பண்ண மக்களுக்கு அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு போதை ஏற்பட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க உள்ள போகும்போது இருக்கிற படத்தை தவிர்த்து அந்த எதிர்பார்ப்பு வழியாக பார்த்து அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்களா அது அவங்களுடைய அனுபவத்தையே சிறைக்குதா அப்படின்றது தான் ஐ திங்க் சம் அது எக்ஸ்டென்ட்னு கூட சொல்லலாம் டூ மச் ஆஃப் ஹைப் அந்த ஹைப்போட பாக்கும்போது இந்த ஹைப் வந்து அந்த முதல் மூணு நாள் கலெக்ஷன் தான் வந்து எல்லாருக்குமான விஷயம் ஸோ அதே ஐப்படம் தான் போகிறோம் இப்போ எதுவுமே இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில பெரிய படங்கள் வந்து ஓடிட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லைவில் கழிவு ஊற்றிருந்தாங்கன்னா அந்த படத்தை ஓடிட்டு இது எதுக்கிட்டால் கழிவு ஊற்றினீங்க நல்லா தானே இந்த படம்னு சொல்லுவாங்க இது இந்த இந்த இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் வி ஆர் கிரியேட்டிங் த்ரூ த பிஆர் அப்படின்னு தான் தோணுது எனக்கு நான் இப்படியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு படம் வரப்போகுதுங்கிற அறிவிப்போ அல்லது கூவலோ தேவை அது எந்த படமாக இருந்தாலும் தேவை ஆனால் படம் ஒருவேளை நல்லா இருந்தால் அந்த ப்ரமோஷன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது ஆடியன்ஸை பாதிக்க போகிறது படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க எவ்வளோ எதிர்பார்த்து வந்தாலும் அதை விட படம் மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிறதா இருந்தால் ப்ரமோஷன் பாதிக்காதுன்னு நான் நம்புகிறேன் உண்மையா அப்படின்னு அதை விட அதை விட படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது அது ஒரு அது ஒரு இட்ஸ் யூ காண்ட் டிசைட் பட் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் தென் டெஃபினட்டாக வந்து இல்லை இன்னொரு இன்னொரு விஷயமும் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னா இப்போது பெரிய படங்களுக்கு இது அப்படின் கேட்ட வைடர் ஆடியன்ஸ் கன்சிடரேஷன் அது வந்து என்ன என்ன பிஆர் பண்ணும் போது அது பெருசாகிடுது இப்போது வந்து சின்ன படம் ஃபீல் குட் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது இதுக்கு தனியாக ஒரு மெனக்கடல் வேண்டியிருக்குது இந்த மெனக்கடல் இல்லைன்னா அந்த படங்களை அந்த அந்த வாரத்தில் இப்போ வந்து முன்னே இருக்கிற பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அந்த ச டேரெக்டாக சேட்டிலைட் டிஜிட்டல் வித்துட்டு வரலான்றது நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தான் டிஜிட்டலே விலைக்கு போகுதுன்ற நிலமல இருக்கும்போது தே ஹேவ் டு கிரியேட் த ஹியூமன் க்ரைஸ் இல்லை அது பண்ணி ஏதாவது என் படம் இந்த மாதிரி படம் இந்த ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுட்டாங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த படம் வந்து எந்த கட்டத்திலையும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது இப்போ இந்த சைட்லேருந்து வந்து ஒரு உலகம் அண்ட் கிரை பண்ணி அது கரெக்டான இந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா ஆர் கெட்டிங் குட் மணி ஸோ அதுக்காக பண்ண வேண்டியதுக்கப்புறம் ம் சார் எனக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது சார் சலார் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுக்குற இயக்குநர்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் திரு லோகேஷ் கணராஜ் அவர்களையும் பிரசாந்த் நிலையுமே எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுக்குற இயக்குனர் ஒரு டெம்ப்ளேட்ஸ்குள்ளே மாட்டிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு என்ன பதில் ஏன் மாட்டிக்கிறாங்க அவங்க அவங்க வேணும்ட பண்ணலாம்ல இப்போ வந்து இப்போ லோகேஷ் வந்து இந் இது இதுதான் யூனிவர்ஸ்னு பண்ணிகிட்டு இருக்கார்ல இப்போ பிரசாந்த் நீல் வந்து இதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல ஸோ இப்போ ஏன் எல்லாரும் வந்து சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் லைக் அந்த ஒரு ஃபார்முலான்னு நம்ம ஏன் சொல்கிறோம் பிகாஸ் அது வந்து ஒர்க் ஆகுறதுனால சொல்கிறோம் பட் அதே வந்து நான் இது தான் புஷ் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் மார்வல் டிசிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன் அந்த மாதிரி படங்கள் பண்றாங்க பிகோஸ் அதான் அவங்க ஃபார்முலா அது அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அவங்களுக்கு பண்றது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சோ இட்ஸ் நாட் லைக் ஏதோ வேண்டா விருப்பா பண்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு பிடிச்சுதான் அவங்க பண்றாங்க சோ ஏன் எனக்கு அந்த மாட்டிக்கிறதுங்கிற வேர்ட் பிகாஸ் நீங்க சொன்ன இப்போ லோகேஷ் வந்து தனியா ஸ்டாண்டலோனா ஒரு படம் பண்ணோனா நாளைக்கு யாருமே அவர் வந்து வேண்டான்னு சொல்ல போறது போறதில்ல சோ நெக்ஸ்ட் படம் வந்து ஸ்டாண்டர்லோன் அதான் ஒட்டவேர் அன் செயிங் லைக் விச் ஹவர் டைரக்டர் சோ ஒன்ஸ் யூ ரீச் அர்டன் லெவல் நீங்க வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க மேபி ஒரு 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 புது நியூ கமர் டைரக்டரா இருந்தா ப்ரொடியூசர் சொல்லலாம் இல்ல இந்த மாதிரி தான் இந்த 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 இதான் இந்த மாதிரி படம் பண்ணாதான் ஓடுது இதை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லாமே தவிர ஒன்ஸ் யூ ரீச் சர்டன் லெவல் யாருமே வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும் அதனாலதான் ஆரம்பத்துல ஐ திங்க் இயக்குநர்கள் அவங்க கரியர்ஸ்ல ஒரு ஒரு விதமான படங்கள் பண் அந்த மாட்டுகிறது அப்படின்னு நீங்க சொல்றதுனால சொல்றேன் அங்கே நீங்க ஒன்று ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷ்டி நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா வேற வேற ஸ்பேசஸ்ல ஆபரேட் பண்ணி தென் உங்களை ஒரு ஒரு டபால போட்டு அடைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் கார்த்திக் சுப்ராஜ் கூட கார்த்திக் சுப்ராஜ் ஒரே ஃபார் அவருடைய ஃபார்மேட் ஆஃப் கதைகள்ன்றது வந்து ஒவ்வொரு ட்ரை பண்ணிட்டு இருக்க வேற வேற ஜெனரல்ல அவருக்குன்னு பிடிச்ச ஸ்ட்ரெயிலா இருந்தாலும் ஒரே மாதிரி ஃபார்மேட் அவர் வரல இப்போ ஒரு சிகர்த்தாண்ட பிறகு இறைவி வந்துச்சு அந்த என்ன அடைக்க முடியாதுன்னு உடைக்கக்கூடிய ஒரு பட் ஆப்வியஸ்லி எல்லாரும் பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல வரல பட் அது ஒருவேளை உங்களுக்கு பல தரப்பட்ட கதைகளை சொல்ல வேண்டிய ஆசை இருந்தால் நீங்க அது ஆரம்பத்திலயும் அந்த டப்பாக்குள்ள அடங்காம நீங்க அதை உடைக்க முடிஞ்சால் உங்களுக்கு அது அந்த சுதந்திரம் கொடுப்பதாக நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் வாய்ஸ் ஓவர பயங்கரமா என்ஜாய் பண்றோம் எந்த ஸ்டைல் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி ஆடியன்ஸ்க்கு சலிப்பு ஏற்படுதோ அப்போ இட் இஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச் த வே யூ மேக் ஃபிலிம்ஸ் ஹரி ஒரு காலகட்டத்தில் அவரோட ஒரு ஒரு ஜம் கட்லேயே ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணிருந்தார்ல பரப்பர பரப்பரன்னு அது இப்போ ஒர்க் ஆகாது அதே மாதிரி அதுக்காக ஸ்பீல் மாதிரி நான் இன்னைக்கு டென்டின் பண்ணுவேன் நாளைக்கு போய் நான் ஷின்லெஸ் லிஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் போய் வேறு ஒன்று அது இங்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கதை களங்களே வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ஹீரோ மசாஜ் ஒரு லெவலுக்கு தான் ஸோ அதனால் பிரசாந்த் நீலா இருக்கட்டும் லோகேஷாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி வேர்ல்டாகவே ஒன்று பில்ட் பண்ணி அதுக்குள்ளே மல்டிப்புள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டாண்டலோனாக இப்போ மாஸ்டர் பண்ணும்போது அது வேறு ஒன்றா இருக்குது அடுத்து அடுத்த தலைவர் படம் பண்ணும் அது வேறு ஒன்றா இருக்கும் எதுவுமே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எப்போவுமே இப்படி இருந்திருக்காங்களா கீப் கிவிங் மீ சம்திங் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் சோ தட் ஐ கெட் ஹோப் ஐ திங்க் ஃபண்டமெண்டலி ரைட்டர்ஸ் இயக்குநர்கள் அவங்க யார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு வந்து கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்பேஸில் தான் நான் ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பண்ணார் அப்படின்னா அவர் பிடிச்சி பண்ணும்போது அவர் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடாது இப்போ ஒரு அருண்குமார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சித்தா பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி ஆஹ் சிந்துபாத அவர் எடுத்திருந்தாரு அந்த படம் வந்து சரியாக போகல பெரிய பெரிய வரவேற்பு கிடைக்கல அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அதன் பிறகு நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் யாருன்றதை நான் புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணேன் நான் கத்துக்கிட்ட கெட்ட பாடங்கள்லேருந்து இருந்து என்ன நான் காப்பாத்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா வெற்றின்றது என்னவா பார்க்கப்படுது தோல்வின்றது என்னவா பார்க்கப்படுதுன்ற அந்த நான் கட்டமைப்பு அப்படின்ட்டு தானே தன தானே காப்பாத்திக்கிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு செஞ்சாரு வெங்கட் பிரபு ஒன்று வேற ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார் சென்னை ஒரு பிரான்ச்சை பார்த்தாலும் படம் ஓடுதோ ஓடுதலே எனக்கு வேற வேற ஸ்டோரி டச் பண்ணணும்னு ட்ரை அதுல இன்னொரு பெரிய மேக்கர் மேல இப்போ ஒரு அருண்குமாரால் வந்து ஒரு நான் ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறேன் அது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஹிட்டானால் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஒன்ஸ் யூ கெட் டு த பிக் லீக்ஸ் உங்கள் மேலே வந்து நம்பர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு மேக் யுவர் ஃபில்ம்ஸ் அ சர்ட்டன் வே பிகாஸ் இல்லைன்னா வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து பிரசாந்த் நீல் நாளைக்கு வந்து ரொம்ப அழகா ஒரு சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி அது வந்து அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க பிரம்மாண்டம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்க ஒரு சங்கர் படம் போயிட்டு அவர் ஒரு சித்தா எடுத்தாருன்னா அது படம் நல்லா இருந்தா கூட நான் வந்து ஒரு சங்கர் படத்துக்கு போறேன் நீ ஏன் எனக்கு இந்த படம் கொடுக்குறன்னா அவங்க கேட்பாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பாங்க ஸோ அது அது வந்து டெஃபினட்டா அதனாலதான் இப்ப வந்து இப்ப இப்ப எப் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இப்போ எல்லாருமே பாக்ஸ் ஆஃபீஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஜெயிலரை வந்து இது லியோ தோக்கடிக்குமா லியோ வந்து ஜெயிலர் தோக்கடிக்குமா இது வந்து பொன்னியின் செல்வன் இது ஆகும் ஸோ அது படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர்னு பேசுகிறதுனால நவு த ப்ரெஷர் இஸ் இப்போ வந்து இப்போது இப்போ இப்போ அடுத்தது லோகேஷோ வேறு நெல்சனோ யார் அவங்க பண்ணுற படங்கள் வந்து இந்த நம்பர் பண்ணுமா இதை தோக்கடிக்குமா அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க இப்போ ஹெட்லைன்ஸ் வரதே வந்து டங்கி ஃபெயில்ஸ் டு மேட்ச் த ஹெட்லைன் த த கிராசர்ஸ் ஆஃப் ஷாருக்ஸ் ஏர்லியர் ஹிட்ஸ் பட் இந்த ஜான்ரே வேறு இது ரொம்ப ஸ்மால் கைண்ட் ஆஃப் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பட் அதுதான் ஹெட்லைனாக வருது ஸோ த ப்ரெஷரும் அந்த மணி ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சதுனால ஐ திங்க் அதே சித்தா டைரக்டர் இப்போ சியான் விக்ரமோட படம் பண்ண முடியாது இப்போ அவருக்கு ஒரு நம்பர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவர் ஒரு சைஸ் குள்ளே இருக்கார் அவர் வாழ்வியல் அழகான சித்தா மாதிரி ஒரு சூப்பர் எமோஷ்னலான ஒரு ஹார்ட் ட்ரென்ச்சிங் சோல் சக்கிங்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த சியான் விக்ரம் ஒரு ஹீரோக்கு பண்ணுற படம் அதுல வேற மாதிரியான சில அபியஸ் அதோட பட்ஜெட் வந்து கவர் பண்ணி ஆகணும் வியாபாரம் எல்லாமே இருக்கு இதுதான் என்னோட அடுத்த கேள்வி இங்க ஒரு இயக்குனருக்கு அவர் செட் பண்ண ஒரு மைல் தாண்ட வேண்டிய பிரஷர் ஒரு ஹீரோக்கும் அதே பிரஷர் இருக்கு இப்ப இந்த பிரஷர்ஸ் எல்லாரும் பாக்ஸ் ஆபிஸ் பேசுகிற இந்த சுதந்திரம் கிரியேட்டிவிட்ட தடுக்கதா சிங்கீதம் சீனிவாசராவ்னு ஒரு இயக்குனர் இருக்காரு இவங்க எல்லாருமே அவரோட படங்களை அவர் பெருசா இன்டர்வியூ குடுக்குற இமேஜ் பில்டிங் பண்ணல ட்விட்டர்ல அக்கௌண்ட் இல்ல வேற படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்த்துக்கள்னு ட்வீட்லாம் போட மாட்டாரு ஆனா அவர் பண்ண படங்கள் எடுத்து பார்த்தேன்னா அவருக்கு இருந்த சேலஞ்ச் ஒரு கண்டென்டோட இன்னொரு கண்டென்ட் பெட்டரா பண்ணணும் தான் இல்ல அது கரெக்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் அதே காலத்து இப்ப ஏன் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு கேள்வியா எனக்கு வருது மைண்ட்ல மீடியா வந்த அப்புறமே ஆனா சோசியல் மீடியா சாம்பிளே இவ்வளவுதான்றீங்க மக்கள் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்ல இப்போ விருமன் வந்து சென்னையில எப்படி பாக்கப்படுது சப்போஸ்ல எப்படி பாக்கப்படுது மக்கள் எதை விரும்புறாங்கன்றது ஒரு கேஸ் ஸ்டடியா ஒரு தான் இருக்கு நம்பர்ஸ் நம்பர்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறதுன்றது வந்து இஸ் டோட்டலி இது ஒரு பெரிய ஹீரோக்களுக்கான விஷயந்தான் அவங்க அவங்களோட இமேஜ் பூஸ்டிங்க்கு காரோ பைக்கோ இந்த சைக்கிளோ இல்லை ஹெலிகாப்டர் கொடுக்குறது கூட வந்து டு ஷோ தாட் நான் இதோட பெஸ்ட் அப்படின்னு காட்டுறது தான் அது வந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ கரெக்டாக இவ்வளோ கலெக்ஷன் வந்ததுன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் தெரியாது வேறு வழியே இல்லாமல் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வெதர் த கலெக்டர்ஸ் ஆர் நாட் அவங்க ஒரு பேனர் அவங்க பேர் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து போடலன்னொன்னா அதுக்கு ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆடிட்டிங் பண்ணிட்டு வரும்போது தான் தெரியும் கோட்டைலிஃபை வரும்போது தான் தெரியும் அதனால் இந்த மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துறதுன்றது இட் டிராஸ் மோர் ஆடியன்ஸ்னு சொல்லி ஒரு எண்ணமும் உருது இப்போது இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த படம் இரநூறு கொடியாமல் இந்த படம் இரநூறு ஐநூறு கோடியாமல் நம்புது ஒரு பத்து ஆடியன்ஸாக தேட்டருக்குள்ளே போகிறோம் அது அது நடக்குது அந்த அந்த ஒரு மல்டிபிளெக்ஸ் ஏரியாக்குள்ளே நடக்குது மற்ற ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் அது பிரச்சனையான கிடையாது நிச்சயமா இல்லை அவங்களாம் கிடையாது கிடையாது இது வந்து சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அந்த ஹைப்பை வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒரு சமீபத்தில் ஒரு டிஸ்கஷனில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் வந்து பாம்பே மாதிரி ஓப்பன் டிக்கெட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட் வைக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் சொன்னேன் அது வந்து இட்ஸ் ராங் திங் இது அமெரிக்கன் ஆப்ஷன் மாதிரி இல்லை நான் ஆப்ஷன் இல்லை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ளெக்ஸி ரேட்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அப்போ நான் சோஷியல் மீடியாவில் அவட்ட கேட்டேன் இட்ஸ் ராங் திங் இட் ஓ இட் ஷுட் நாட் கம் ஏன்னா வந்ததுன்னா இன்றைக்கி வந்து பாம்பேலையோ நார்த் இந்தியாவில் நிறைய படங்கள் சின்ன படங்கள் பார்க்க முடியாததுக்கு போய் நிறைய சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் பிவிஆர் ஐனாக்ஸ் மூடுறதுக்கான காரணம் இந்த வந்து ஓட்டிக்லயோ இங்கேயோ பார்த்துக்கலாம் ஆனால் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லைன்னு பண்ணுறதுனால வச்சு எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும் ஒரு டிக்கெட் ரேட்டு அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய வேணால் நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு உங்களால் வந்து முந்நூறு கோடியும் இரநூறு கோடியும் கலெக்ஷன் பண்ண முடியும் போது ஒய் வி ஷூட் கோ ஃபார் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டுன்னு கேட்டதுக்கு அடுத்து ஒரு பதில் சொன்னார் அவர் அவர் சொன்ன பதில் வந்து இல்லை இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இதுவாகிடுச்சு நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து தேட்டருக்காரங்க பாவன்னு அவ்வளோ தேட்டருக்காரங்க பாவன் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் ஒரு டே ஷேர் எயிட்டி பர்சன்ட்டுக்கு பதிலாக சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கிக்கிங்க தேட்டருக்காரங்க கஷ்டப்படுறான்னாரு அடுத்து மோ அடுத்து அடுத்த பதில் வந்தபோது என்ன ஆச்சுன்னா அது அதுக்கு ஒரு பதில் சொல்லார் இல்லை இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது இந்த காம்படிஷன்லாம் தாண்டி நம்ம சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு ரொம்ப பெரிய ரெகுலர் ப்ரொடியூசர் அவர் சொன்ன நான் ஒரு பதில் சொன்னேன் இந்த உலகத்திலேயே வேறு எந்த தொழிலெலாம் வந்து தன்னுடைய காம்படிட்டர் வியாபாரமாக இருக்கோ தெரியாது சினிமா மட்டும்தான் தன்னுடைய காம்படேட்டர் வியாபாரமாக இருக்கும் சினிமா வந்துச்சு சினிமா வந்ததுக்கப்புறம் டிவி வந்துச்சு அவ்வளோதான் போது நாளைக்கு டிவி ரைட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு வியாபாரம் உருவாகுது அடுத்து சிதி வந்துச்சு டிவிடி வந்துச்சு டிவிடி ரைட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு வியாபாரம் உருவாகுது இன்னைக்கு ஓடிடி வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க ஓடிடி சேட்டலைட்டு ட்ரெயின் ஃப்ளைட்டு மொபைல் எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு இருக்கக்கூடிய வியாபாரம் இது ஸோ தன்னுடைய காம்பெடிட்டர் எல்லாத்தையுமே தன்னுடைய ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு திருப்பி வியாபாரமாக்கூடிய ஒரே விஷயம் சினிமா மட்டும்தான் அது வேற எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் எதுக்காக நீங்க போய் ஒருத்தங்கிட்ட போய் உள்ள போகும்போது டவுஸ் வைக்கிறீங்கன்னு தெரியல இரநூறுவா கொடு ஐநூறு ரூபா கூட கூட இப்போ நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சமீபத்தில் பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்ஸ்லயுமே பழைய படங்கள் ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கு யூ டோன்ட் சமீபத்தில் ரிலீஸ் ஆனால் இல்ல த்ரீ விடுங்க இப்போ இந்த மூணு நாளில் வா வாரணம் ஆயிரம் மட்டும் என்னுடைய என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதோட கிராஸ் எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒன் வீக் கிராஸ் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறு டிக்கெட் வச்சு நூறுரூவா தான் டிக்கெட் விற்கிறாங்க வச்சுக்கலாம் ஐநூறு டிக்கெட் ஃபோர் ஷோஸ் என்ன யோசிச்சு பாருங்க டூ லேக்ஸ் அப்போ ஏழு நாளைக்கு என்னாச்சு

பெரிய டேரக்டர் பெரிய ஹீரோஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த குளோஸ் போயிட்டு இருக்காங்க பட் சின்ன கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன் படம் ஒரு கோடி ஷேர் பண்ணிருக்கு ரெண்டு கோடி ஷேர் பண்ணிருக்குன்னு முப்பது ஹீரோவும் சம்பளத்தை ஏத்திட்டே இருக்காங்க எப்படின்னா அவங்க பூன படம் பண்ண ஷேரை தாண்டனும் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க கேள்விப்படுவீங்க இந்த ஹீரோ வந்து ஒரு கோடி வாங்குறாரு ரெண்டு கோடி வாங்குறாரு சோ கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் கேம்ங்கிறது பெருசுல இருந்து சென்ட் வரைக்கும் வந்துருச்சு இந்த ஓ எட்டு மணி ஷோ போடுறாங்க இல்லையா சரி தெ தென் இயர்ஸ் ரொம்ப சிம்பிள் எல்லா ஹீரோக்குமே தே வாண்ட் சம்திங் பிக் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹீரோ எட்டு மணி ஷோ போட்டு ஒரு தேட்டரில் ஹவுஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுக்கிற லெவல் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணி ஷோவே போடலன்னா எனக்கு எட்டு மணி ஷோ போகணும்னு கேட்கறாரு எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து நேரு ஸ்டேடியமில் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறது ஒரு பெருமையாக இருக்கும் இப்போ அடுத்து அடுத்து வரவங்க எல்லாருமே அந்த லெவலுக்கு வரும்போது எனக்கு ஹீர்டியில் வைக்கணுன்றதுக்காக பண்ண அந்த விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோவுக்கு நான் ஏ நேரு ஸ்டேடியில் தான் வைப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆளை கூட்டு வந்ததுலாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் ஓகே சுதிர நீங்கள் சொல்லுங்கள் வியாபாரம் க்ரியேட்டிவிட்டியை தடுக்குதான் அது எப்படி சொல்லலான்னா இப்போ நம்பர்ஸ் கேம் விளையாடுமா வேணாமா அப்படிங்கிறது தனிப்பட்டவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லையா அந்த விளையாட்டு எனக்கு வேணுமா வேணாமா பட் இந்த வியாபார சைட் ஆஃப் திங்ஸில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது இருந்தது இல்லை அண்ட் ஐ திங்க் வி ஹவ் பெட்டர் பீப்புள் டு ஸ்பீக் அபவுட் தட் ஆங்கிள் பர்டிகுலர்லி பட் எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் கேம் விளையாடும்பொழுது கூட அதுக்குள்ளே நீங்கள் புதுமைகள் கொண்டு வரும்போதும் அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல அரசியலை பேசும்பொழுதும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம்னா மாவீரனை சொல்லலாம் இல்லையா ஏன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு அவரு ஒரு ஒரு பெரிய இவர் அப்படின்னும் பொழுது அவருக்கு அவர் சார்ந்த ஒரு நம்பர்ஸ் விளையாட்டு ஒன்று இருந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ஆஹ் அஸ்வின் அவர் ஒரு சர்டின் விதமான ஒரு பிரஷர் சந்திச்சிருப்பாரு அந்த படம் உருவாக்குதில்ல இதை எப்படி பண்ணணும் இது இந்த ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் இத்தனை சம்பாதிக்கணும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் கூட அதுக்குள்ள உங்களுக்கு இந்த சினிமாவில் ஒரு ஒரு புதுமைகள் கொண்டு வர இல்ல ஸோ ஐ மீன் நிறைய பேசலாம் மாவீரன் பொறுத்து ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் ஸோ இந்த ப்ரெஷர்ஸ் ஆப்ரேட் பண்ணும் பொழுதும் நீங்க ஒரு எழுத்தாளராக இயக்குநராக சில புதுமைகளை கொண்டு வரும் பொழுது சில நல்ல டச்சஸ் கொடுக்கும் பொழுது அது ஒரு ரசிக்கும்படியான படமாக எனக்கு பர்சனலி மாறுது ஏன்னா சாந்தி டாகிஸ் எயிட்டி நைன் குரோர்ஸ் போட்டுருந்தாங்க ப்ரெஷர் இருந்துருக்கலாம் நூறு கோடி போடணும்னு பட் எயிட்டி நைன் தான் போட்டாங்க அது அந்தந்த டீமோட கால் தான் கிரியேட்டிவிட்டியை வந்து பாதிக்க விடாத அளவுக்கு வியாபாரத்தை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணாம அந்த வியாபாரம் மூலமா இன்னும் என்ன மாதிரியான காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலான்றதுதான் ஒரு இன்டர்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவிட்டி என்ன சொல்றது அது ஒரு ஸ்டைஃப்லிங்கா இருக்கு அதை தடுக்குது இந்த தொந்தரவு இல்லைன்னா இன்னும் நிம்மதியா நல்ல படங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப வர வர எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா அது ஒரு அது ஒரு சேலஞ்சு தானே அதுக்கான ஒரு ஒரு ஹை நீங்க கொடுக்குறதுக்காக நீங்க அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி ஒன்று யூஸ் பண்ண வேண்டியிருக்கில்ல ஒரு இன்டர்வல் பாயிண்ட் ஒன்று உருவாக்க வேண்டியிருக்கு அது இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்று படத்துக்குள்ளே எழுக்கிறதுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு பட் அதே ஒரு கிரியேட்டிவ் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு தோணுது அது ஒரு என்ன சொல்றது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக மட்டும் பார்க்காம அந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் கேமே பார்க்குறேன் இந்த நம்பர்ஸில் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது பட் அதுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல சினிமாவை எடுக்கிறதுக்க பயன்படுத்திக்கலாமே பண்ணும்பொழுது அதை நம்ம கொண்டாடுவோம் நம்புகிறேன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் என்னென்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த படங்களை பற்றி பேச போகிற டிஸ்கஷன்னாலும் எல்லாேருக்கும் சினிமா துறையில் ஒரு பெரிய அனுபவமும் ஒரு பெரிய அறிவும் இருக்குது அதனால நான் அந்த கேள்வி கேட்குறேன் சினிமா ரசிகர்கள் நம்பர் ஸ்பேஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு சினிமா சந்தித்த பாதிப்புகள் என்ன

என் தலைவர் படத்தை ரசிட்டு இருந்தாங்க காண்டக்ட் ரசிச்சிருந்தாங்க இயக்குநர் ரச்சிருந்தாங்க இசையை ரசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்பர்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு கோடி வருதுங்கிற ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஆரோக்கியமா இல்லையா நிறைய பேர் வந்து படத்தை பார்க்காமலே அதை ட்ரோல் பண்றாங்க மீம் பண்றாங்க அத பத்தி பேசுறாங்க அத அத விமர்சிக்கிறாங்க ஓ இது தப்புங்கறாங்க இது ரைட்டுங்குறாங்க சோ இப்போ நிஜமாவே வந்து ஃபுட்பால்ஸ் ஆஃப் ஃபாலன் அவர் என்னதான் சொன்னாலும் லைக் லைக் லாட் ஆஃப் பீப்புள் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்போ நீங்கள் வந்து சி கம்பேர்ட் டு இந்த வருஷத்தில் ஈஸிலி த பெஸ்ட் ஃபில்ம் ஐ சா வாஸ் ஹிந்தி ஃபில்ம் கால் டுவெல்த் ஃபெயில் இட்ஸ் 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 அ எ மாவல் ஃபேன்டாஸ்டிக் சாங் நல்லா நல்ல நல்லா ஓடிச்சு பட் யூ கேன் ஒன்லி சே கம்பேர்ட் டு த பட்ஜெட் இட் வாஸ் மேட் ஆன் இட் மேட் குட் மணி இட் டென்ட் மேக் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் பிகாஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் தட் மீன்ஸ் தட் அந்த ஃபுட்ஃபால்ஸ் வந்து அவ்வளோதான் ஒரு ஒரு என்ன அந்த படம் ஹிட் ஆனாலும் அந் அந்த மாதிரி ஒரு படத்துக்கான அவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் தான் வரும் நீங்கள் வந்து ஃபுட்ஃபால்ஸ் நிறையா வரணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கேலில் எடுத்தால் தான் வரும் பிகாஸ் பீப்புள் ஹாவ் ஆல்ரெடி டிசைடட் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் தட் நான் வந்து ஐ ஐ சே மேபி சிட்டிஸில் வந்து ஓரளவுக்கு வந்து தே கிவ் அ சான்ஸ் டு

நம்ம முதல்ல வந்து நம்ம நம் வி ஷுட் ஆல்சோ லுக் அட் அவர் செல்ஸ் ஹவு வி ஹவ் சேஞ்ச் நம்ம வந்து நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்ருக்கோம் விளையாட்றோம் சினிமா கேலி பண்ணுறோம் கிண்டல் பண்ணுறோம் இவங்களை இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் பட் எவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க சினிமா சினிமா தேட்டருக்கு போய் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதுதான் அதுதான் கொஷன் அண்ட் தட் ஹேப்பன்ஸ் ஓன்லி வித் த பிக் ஃபில்ம்ஸ் அதனால தான் இப்போ பிக் ஸ்டார்ஸ் ஆர் ஏபிள் டு சே எனக்கு இவ்வளோ கோடி கொடு பிகாஸ் த தே ப்ரொடியூசர்ஸ் ஆர் லெஃப்ட் இத் நோ அதர் ஆப்ஷன் பிகாஸ் இந்த அஞ்சாறு ஸ்டார்ஸோட படங்கள் தான் அந்த லெவலுக்கு சக்சீட் ஆகுது மற்ற படங்கள்லாம் இஸ் ஹிட் 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 குட் நைட் பட் தட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ டு எக்ஸ்டென்ட் அது அந்த அதுக்கு ஒரு சீலிங் இருக்கு அதுக்கு அந்த அந்த இது போகாது தட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த மேலிங்க் பட் பட் எவ்ரி திங் எவ்ரிபடி

ஒரு படத்தை சார்ந்த சந்தோஷம் என்ன அது உங்க உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த ஒன்று ஏற்படுத்துதுன்னா அது ஒன்று எமோஷனல் ரீதியாக அஃபெக்ட் பண்ணது உனக்கு வாழ்க்கையை பெட்டரா புரிய வைக்கிது உனக்கு ஒன்னையே பெட்டரா புரிய வைக்குது அந்த ஆர்ட்டை ஈவன் விஷுவல் மீடியமாக நீ ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு புது இடங்களை பார்க்கலாம் அந்த படத்துக்குள்ள புது மனிதர்களுக்கு எவ்வளோ இருக்குல்ல அளவில்லா சந்தோஷங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இப்போ நீ என்ன சொல்ற இது எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வைக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய பிரதான சந்தோஷம் வந்து இந்த படம் சம்பாதிச்ச பைசாவை பொறுத்து நான் பேச போறேன் நான் அதைத்தான் ஒரு வெற்றியா நான் கொண்டாட போறேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு குறுகிய பார்வை அது படங்களை சார்ந்து எவ்வளவு ஒரு குறுகிய பார்வை அது ஒரு ஒரு ஆழமான சந்தோஷங்களை நீ அனுபவிக்க தெரியாத ஒரு ஆளாக மாறிடுறல்ல இதை மட்டும் நான் கொண்டாடுறேன் இதுதான் வெற்றி அப்படின்னு அது இண்டஸ்ட்ரி நியூஸ் சேனல்ஸ்ல ரிப்போர்ட் பண்ண போடுறது சராசரி பார்வையாளர் என்ன சொல்றான் நான் வீட்டுலேருந்து கிளம்பி தேட்டர் போய் முன்னா நேரம் கொடுப்பேன் நானும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து படம் ஆள் நான் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு பிடிக்கும் அது வந்து டிஸ்கஷனில் என்ன மாதிரி டிஸ்கஷனில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன்றது தான் ஃபேன் ட்ரைவல்ரிக்கு ஒரு முக்கிய காரணம் பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்குது அதில் இன்ஃபேக்ட் இப்போ வந்து அஜித்துக்கும் விஜய்க்குமே இப்போ மார்க்கெட்டில் வேறு வேறு இடத்துல தான் இருக்காங்க அஜித் இஸ் நாட் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் எனிபடி இந்த மார்க்கெட் ரைட்டும் பிகாஸ் ஈ பிலாங்ஸ் டு செப்பரேட் கிளான் இப்போ விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று வருது இல்லை கிரிக்கெட்லேயே எடுத்துக்கோ ஐம்பதாவது செஞ்சுரி விராட் கோலி போட்டதுனால சச்சினுக்கு மரியாதை போயிருச்சா அந்த ஒரு நாள் ஒரு நாலு பேர் அந்த நாலு டாப்பிக்கு நாலு விதமா பேசுவாங்களே தவிர அலோன் டசன்ட் ரெப்ரஸன்ட் தி ஓவரால் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திங்ஸ் தட் வி டென் டு டிஸ்கஸ் இது ஒரு நைன்டீஸ்ல வந்து ஹண்ட்ரட் டேஸ் சில்வர் ஜூப்ளி அதுக்கு அடிச்சு பயன்படுத்தி இருந்தது நான் வளரும் போதெல்லாம் இப்போ ஹண்ட்ரட் க்ரோஸ்ல தௌசண்ட் க்ரோஸ் போயிடுச்சு இப்போ வருஷத்துக்கு இரநூறு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு பத்து படம் தான் நூறு கோடியை தாண்டும் தமிழ்லேன்னு வச்சுப்போமே மற்ற நூற்றி தொண்ணூறு கோடி இப்போ இருக்கப்பட்டு பார்க்கிங்கோ இல்லை சித்தாவோ எதுவுமே நம்ம நூறு கோடி ஆயிரம் கோடி பேசல நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஸோ வியாபாரம் இந்த நூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறது ஒரு ஒரு சின்ன சதவிகிதம் அது ஃபேன்ஸ் ஜாஸ்தி பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஐயோ எல்லாருமே ஆயிரம் கோடி பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் அதுதான் வருது சித்த அது பேசுன்னு என்னென்னா அந்த இவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா சி யூ கேன் பிளேம் பீப்புள் ஆல்சோ பிகாஸ் இப்போ நான் வந்து எனக்கு பிரம்மாண்டம் தான் வேணும் நான் வந்து நான் வந்து ஹேவ் எனக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு வந்து சித்தா பார்க்க வேணாம் எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல சப்ஜெக்ட் தான் பட் எனக்கு அதை பார்க்க வேணாம் என் ஏன்னா எனக்கு அண்ட் தட்ஸ் ஆல்சோ வேலிட் திங் பிகாஸ் எல்லாரும் எல்லாத்தையும் வந்து ரசிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லை எனக்கு வந்து எனக்கு விஜய் டான்ஸ் ஆடுறது பார்க்கணும் அவர் சண்டை போட்டது பிடிக்கணும் அந்த பிரம்மாண்டம் எனக்கு வேணும் அப்படின்னா தட் இஸ் ஆ மோஸ்ட் பீப்புள் ஆர் சினிமாங்கிறது தட் இஸ் வென் இவன் வர வயசே நிறைய பேர் இது சொல்கிறது எனக்கு ரொம்ப கோபமாக வரும் பட் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு மீடியம்னா அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் பிக்கா இட்ஸ் லைக் பொழுதுபோக்குங்கிறது அவ்வளவுதான் ஒரு பொழுது போக்கற ஒரு மீடியம் அவ்வளவுதாங்கிறாங்க அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது சினிமா இல்லை அது அது அக்ஷுலி அது ஒரு அது ஒரு அது ஒரு கலை வடிவம் ஒரு ஆர்ட் ஃபார்மா வந்து யூ டோன்ட் ஈவன் ரெஸ்பெக்ட் இட் and இது எல்லாரும் வந்து சினிமா என்னங்க கடைசியில பார்த்தா ஒரு பொழுது பொழுதுபோக்கு மீடியம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க சோ அதுவே வந்து பரவி 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 ஐ ரிமெம்பர் நான் வந்து இந்த ஏர்லி டேஸில் இந்த அன் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ணும்போது என்னடா அது ஒரு படத்தை வந்து படமாக பாரு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வருவியா சும்மா இந்த படத்தை நோண்டிட்டு கைண்ட் ஆஃப் காமெண்ட்ஸ் தட் யூஸ்ட் கான்ஸ்டன்ட்லி பிகாஸ் ஏன் இது போய் இவ்வளோ யோசிக்கிறேன் இதை பற்றி எதுக்கு வந்து இது இது பண்ண அண்ட் இப்போ வந்து தட் இஸ் பிகம் த லைக் நிறைய பேருக்கு வந்து அதான் ஏதோ போனோமா ஜாலியாக இருந்தோமா வந்தோமா அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இதுவே தவிர அஃப்கோர்ஸ் ஐம் சேங் த ஆர் அதர் வியூவர்ஸ் ஆல்சோ சித்தா பார்க்குறவங்களும் இருக்காங்க பட் அதுக்கு ஒரு சீலிங் இருக்கா தான் நான் சொல்கிறேன் முக்கால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் வந்து நீங்கள் வந்து மீ ஒன் பிக் ஃபில்ம் தட் ஹாஸ் கிராஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் தௌசண்ட் என த நம்பர்ஸ் ஆர் தட் ஹாஸ் நோ ஃபைட்ஸ் தட் ஹாஸ் நோ சாங்ஸ் தட் ஹாஸ் அ வெரி சீரியஸ் சப்ஜெக்ட் தட் ஹாஸ் எல்லாமே ஒரு மாடலில் தான் இருக்குது பிகாஸ் அது வந்து தட் இஸ் தட் இஸ் த திங் தே வாண்ட் டு செலிப்ரேட் த ஸ்டார்ஸ் தட் அந்த நான் போனேன்னா நான் ரஜினி படம் பார்த்தேன்னா என்ஜாய் பண்ணேன்னா வந்தேன்னா தட்ஸ் ஆல் தட் வாண்ட் டு கைண்ட் ஆஃப் அதுக்கு மேலே தே வென் த ஆடியன்ஸஸ் இஸ் ஹேஸ் டிசைடட் தட் திஸ் இஸ் வாட் பிகாஸ் நீங்கள் வெற்றி சொல்கிற மாதிரி சினிமா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் காமர்ஸ் யூ கெனாட் ப்ரிவெண்ட் தட் அது வந்து அந்த ஆடியன்ஸ் டிசைட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் டிசைட்ஸ் கெட் மேட் இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ஒரு சின்ன ஆடியன்ஸ் வந்து தேர் ஸ்டில் என்ஷூரிங் தட் ஒரு குட் நைட் பண்ணலாம் ஒரு சித்தா பண்ணலாம் ஒரு இது விடுதலை பண்ணலாம் இது பண்ணால் நாங்கள் பார்ப்போம்னு ஒரு சின்ன அந்த ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அந்த படங்கள் பண்ண முடியுது ஜெகதண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் இது தான் விரும்புகிறாங்க தட்ஸ் வை யூ வில் ஃபைண்ட் தட் என்ன சலாரோட டே என்ன சார் வாட் இஸ் ஒன் எயிட்டி ஒன் எல்லாரும் வந்து நான் வந்து நான் வந்து நாளைக்கு சலர் போக தான் போறேன் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டோட் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பர் நம்பர் வந்து பெரிய படத்துக்கு நம்ம பேசிட்டு ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு அந்த படம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் பண்ணுது

இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனால இந்த ரைவல்ரி ஃபேன் அப்புறம் இந்த பட்ஜெட் டிஸ்கஷனு அப்புறம் இந்த ஹோல் பாக்ஸ் ஆஃபீஸ்னால ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது சின்ன படங்கள் ஜெயிச்சு வர ஹீரோஸ்க்கு சம்பள உயர்வு அந்த சம்பள உயர்வுக்கான ஒரு பட்ஜெட் அந்த பட்ஜெட் கிடைக்கிறதுனால சில நல்ல ஆரோக்கியமான முயற்சிகள் கதைகள்லாம் நடக்குது தெரியுமா ஏன்னா ஒரு ஹீரோ இப்போ புலி அப்படின்னு ஒரு படம் வந்து தளபதி பண்றாரு அந்த படம் அந்த காலகட்டத்தில் அவரால் ஏன் பண்ண முடிஞ்சு அட்லீ அவரை மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ள அடைக்கப்பட்ட சேஃபா ட்ராவல் பண்ற அடுத்த எம்ஜிஆர் ரூட்டை பிடிச்சி போயிடலாம் நினைக்கிற ஒரு டாப் ஹீரோவே புலி ஏன் பண்ண முடிஞ்சிச்சு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் ஆர் ஃபிலிம் டிட் குட் ஆர் பேட் யூ டிஸ்போசல் அது இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் இப்போ ப்ரொடியூசர்ஸே ஒரு ப்ராஜெக்ட் எப்படி காயின் பண்ணுறோன்றதுல அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆபிஸ் டிஸ்கஷன்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லு தயாரிப்பாளர்களுக்கே ஓ இவனுக்கு இதுதான்ப்பா சைஸ் இந்த சம்பளத்தில் இப்படி ரெக்கவரியில் முன்னாடி ஓடிடி ரெக்கவரியை வச்சிட்டு இருந்தாங்க சொல்லிட்டான் தம்பி காட்டுற படத்தெல்லாம் என்னால வாங்க முடியாது மொத தேட்டர்ல எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம் அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்சிங் டைட்ஸ் இதெல்லாம் காலங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் ஒரு தண்ணி கேன் வந்து நீ தூக்கி கிச்சனில் போடமோ உடஞ்சிருது அட்லீஸ்ட் தண்ணி போட்டு அந்த தர சுத்தமாக அந்த மாதிரி தான் இதுவும் இது நீ என்ன தான் அந்த டிஸ்கஷனு பிரச்சனை நீ யோசிச்சாலும் கையை உடஞ்சாலும் ஓகே டென் டேஸ் கடவுளை நமக்கு ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி தான் நீ யோசிச்சாலும் நீ இது எல்லாத்தையுமே இது தப்பு இது சரி வி ஆர் இன் அன் ஆர்கனைஸ்ட் கேர்ஸ் இதில் எதுவுமே நீ தவிர்க்க முடியாது நம்ம இப்போ மீடியா ஹவுசஸ் தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் நம்ம தான் இண்டஸ்ட்ரி ட்ராக்கஸ் உருவாக்கிருக்கோம் நம்ம தான் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சேனல்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இவ்வளோ இன்ஃபார்ம் ஆமா பி யார் ஆனால் வீக்லி பேசிஸ் எழுபத்தி அஞ்சு ரிவ்யூவர்ஸ் படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க செவன்டி ஃபைவ் ரிவ்யூவஸ் இதை தாண்டி பப்ளிக் ரிவ்யூ இருக்கு இதை தாண்டி புதுசு குழந்தையிலேருந்து ஓ சைஸ் வரைக்கும் வகை வகை ரிவியூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஏன் ப்ராசஸ் ஆகுதுன்னா டியூ இம்பார்ட்டன்ஸ்

உங்களுக்கு நான் அதாவது இந்த இந்த ஸ்டார் சினிமா மட்டும் தான் நான் பாப்பேன் ஹீரோ வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன் எனக்கு சித்தா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் லியோ மட்டும் தான் பார்ப்பேன் அந்த மாதிரி இருந்தா தாராளமா பாத்துக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் நீ அந்த படத்தை கொண்டாடும் போது அந்த படத்துல நீ ரசிச்ச விஷயத்தை வச்சு நீ கொண்டாடினா அது நான் வரவேற்கிற ஒரு விஷயமா பாக்குறேன் இப்போ நீ என்ன சொல்றேன் எனக்கு சித்தாவோட சென்சபிலிட்டிஸ் விட நான் பார்த்த எந்த ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் சினிமாவோட ஐ டோ பிக் பட்ஜெட் சினிமாவோட சென்சிபிலிட்டி எனக்கு பிடிச்சது எனக்கு அதுல வந்து அந்த ஒரு பாட்டுல ஏழு லொக்கேஷன் அவன் கூப்பிட்டு போனா எனக்கு அதெல்லாம் ரசிச்சேன் நான் இந்த பாட்டு டான்ஸ் ஸ்டெப் எனக்கு பிடிச்சது அதெல்லாம் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இந்த படம் வந்து நூத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சது அபாடா இன்னைக்கு நான் சந்தோஷமா தூங்குவேன் அப்படின்னு நீ படுக்கிறல்ல அது நூத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சா உனக்கு என்ன நூறு கோடி சம்பாதிச்சா உனக்கு என்ன ஐம்பது கோடி சம்பாதிச்ச உனக்கு இது எப்படி இருக்குன்னா எங்க அப்பா இவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறா அதனால எனக்கு அவரை பிடிக்குன்ற மாதிரி இருக்கு அது ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கப்பட்டது ஃபிஃப்டி தௌசண்ட் எங்க அப்பா சேல்ரி அதனால எனக்கு அவரை கொஞ்சம் தான் பிடிக்கும் அந்த மாதிரி சார் நீங்க நடுவுல ஒரு விஷயம் சொன்னீங்க நான் அத கொஞ்சம் இன்னும் கலந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்படி யோசிச்சு பாக்கிறேன் இந்த சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்கிறது இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா ரிவிவர்ஸ்க்கும் வேற வேற பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் எல்லாரும் ஒன்னு என்னன்னா சினிமா ஆர்ட் அது ஒரு முழு ஆமா பரிபூர்ணமான களைவடிவு அதாவது ஐம்பது ஆர்ட்னாலும் நமக்கு அதிகம் பிடிச்சது இந்த ஆர்ட் விஷயம் தான் ஏன்னா தமிழ் என்னன்னா ஐஎல் நாடகம் நாடகம் சேர்ந்து அப்படி வளர்ந்து வருது வந்து இன்னைக்கு சினிமா நம்ம பார்க்குறோம் இந்த சினிமாவில் ரெண்டான பிரிக்கிறேன் ஒரு பக்கம் குட் நைட்டு டாடா போர்த்தொழில் நைன்டீன் செவன் சித்தா இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து லியோ பொன்னியின் செல்வன் ஜெயிலரு சலார் இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குட் நைட்டு டாடா இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் லியோ ஜெய்லர் சலார் மாதிரி உலகங்களுக்கு போக மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்றீங்க அதனால வியாபாரத்தில் அது குறைஞ்சிதுங்க ஆனால் இப்போ நம்ம பேசும்போது கிரிட்டிக்ஸ் நீங்கள் பெரிய ஆட்கள்லாம் பேசும்போது நான் என்ன பார்க்குறேன்னா பேசும்போது உங்களாமல் ஒரு ஈரானியன் ஃபிலிம் உள்ள வருது உழுவுது அறியாம ஒரு ஏதோ ஒரு கொரிய சினிமா உள்ள வந்து ஏதோ ஒரு வேற்றுமொழி சினிமா வந்து அதெல்லாம் வந்து பெருவாரியா ஃபீல் குட் படங்களா இருக்கு இந்த குட் நைட் மாதிரி டாடா மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதிரி இருக்கு அப்ப இந்த குட் நைட் டாடா பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெளியே போகணும்னா அதை பெரிய ஸ்டார்ஸ் எடுத்து பண்ணணுமோ இல்ல இல்ல அது படம் பெரிய ஸ்டார்ஸ் அது பண்ண முடியாது அந்த படம் வந்து அந்த படம் வந்து வர ஒர்க்கோட்டாது அந்த படம் வந்து ஆவாது இப்ப நீங்க ரஜினிகாந்த் வந்து என்னதான் ஆசைப்பட்டாலும் சித்தா மாதிரி கடைசி விதாய் நடிச்சாருன்னா இந்த படம் எதுக்கு ஒரு நடிகனு சொல்லிட்டு அந்த படம் ஒரு டிசாஸ்டர் ஃபெயிலியர் ஆகிடும் எப்போ எப்போ அது ஹிட் ஆகணும்னா அதுதான் இல்லை இல்லை அது எப்போ ஹிட் ஆகணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இப்போ கமல் வந்து ரெகுலராக ஒரு படம் பண்ணுவார் ஒரு பெரிய மாஸ் படம் பண்ணுவார் அடுத்து திடீர்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார் இப்போ இந்த ரெண்டு படத்துக்குமான பிஸ்னஸ் இருக்கு இஸ் இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு ஆஸ் தி ப்ரீவியஸ் ஃபிலிம் இந்த படம் ஒரு நூறு கோடிக்கு தயாரிச்சார்னா இந்த படம் இருபது கோடி தயாரிச்சுட்டு இந்த இருபது கோடிக்கான மார்க்கெட்டுக்கு மட்டும் அவர் சம்பாதிச்சா போதுன்றிருக்கு ஆனால் அது அவர் பண்ண காலம் எல்லாமே இந்த நம்பர்ஸ் கேம் இல்லாத காலம் இப்போ அவரு கூட வேற வழியே இல்லாம அடுத்த படம் பண்ணோம்னா இந்த படம் நூறு கோடி சம்பாதிச்சது அடுத்த படம் சம்பாதிக்குமான்றதுதான் ஒரு கேள்வியா இருக்க தவிர அந்த பிரெஷர் வந்துடும் கண்டிப்பா பெரிய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் வந்து இந்த ரஜினி வைஸ்ல இருக்க நடிக்கிறாருன்னு சொல்றதுலாம் வந்துட்டு அமிதாப் பச்சன் அவர் எப்பயோ அந்த அந்த நமக்கு தான் அமிதாப் பச்சன் இப்போ என்ன சொல்றது எங்க பசங்க கிட்ட வந்து நேரத்தில் கார்த்திக் பத்தி பழைய கார்த்திக் பத்தி பேசிட்டு வந்தேன்னா நவரச நாயகன் கார்த்திகை பத்தி பேசிட்டு வந்தேன்னா அவன் ரொம்ப நேரமா வந்து கார்த்திக் தான் அவனுக்கு வந்து தெரியவே இல்லை ரொம்ப நேரமா அவன் வந்து போகும்போது இல்லடா அந்த படம் இந்த படம் நானும் என் வைப்பு சொல்லிகிட்டே இருக்கும் அவன் ஞாபகமே வரல அப்புறம் திடீர்னு ஒன்னு சொன்னான் அநாயகம் இல்லை அப்படின்ட்டான் அவ்வளவுதான் நம்மளும் வெடிச்சு போச்சு எனக்கு எப்பேற்பட்ட ஆள் திருப்பட கார்த்திக்குன்னு சோ அவங்களோட நமக்கு அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் அங்க சோ கண்ட்ரி வந்து பில்லியன் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான் ஏழைங்க தான் ஜாஸ்தி லோவர் மிடில் கிளாஸ் தான் ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து நம்ம அஸ் அ ஆடியன்ஸோ ஹோப் ட்ரீமை செல் பண்றோம் இந்த கேஜிஎஃப்ல ஒருத்தன் வந்து அம்மா சொல்றான் அம்மா இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் பெரிய தங்கம் வச்சிருப்பான்னு அந்த ஹோப் தான் கேஜிஎஃப் சாப்பிட்டர் டூ ஹந்தியில நானூற்றொன்பது கோடி பண்ணுச்சு யாஷன் அடைச்சி விவசாய மாதிரி விவசாயம் பண்ணுற ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்ல அதுக்கு ஒரு என்ன ஆடியன் நம்ம க ஆடியன்ஸ்க்கு வந்து ஹோப் ட்ரீம் அதை செல் பண்ணனும் நீங்க வந்து படம் பார்க்கும்போது ஒரு ஏழோ பணம் டக்குன்னு

அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆட்சியோ அவ்வளவுக்கு எவ்வளவு கமர்ஷியல் எவ்ளோ எவ்வளவு அது புதுமையை பேசுதோ நிறைய படங்கள் இருக்கு பட் நீ என்னன்னா ஹீரோஸ் நம்ம ஸ்டார் ட்ரிமின் இண்டஸ்ட்ரி எல்லாரும் எங்க ஆண்டவர் மாதிரி ஓகே நானே சொந்த செலவுல அடி வாங்கிக்கிறேன்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க திரும்ப திரும்ப நம்ம உதாரணமா சொல்றோம் படத்துல படத்துலேருந்தே மொத படம் ஜென்டில்மேன் ஆனா ரெண்டாவது படம் வேற அப்படி வேற அவர் டிராவல் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அவரு நீங்க ஓகே ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டோம் வயதுக்கு போயிண்ட் அடிச்சிட்டோம் துபாயில் லான்ச் பண்ணிட்டோம் அடுத்து என்ன வானவில்லா அப்படின்னு அவர் மேலே நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல நாட் லாட் ஆஃப் மேக்கர்ஸ் ஆர் ஹீரோஸ் பர்சை மேனேஜ் டு பிரேக் தட் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஸோ அதனால வந்து ஃபெஸ்டிவல் படமும் இந்த பாய்ஸ் படத்தில் லைஃப்லையும் ஜெயிக்க முடியாத மாதிரி ஃபெஸ்டிவல்லையும் ஓடி இங்கே தேட்டர்லையும் ஓப்பன் ஆகக்கூடாதா அப்படின்னா இருக்கு சில படங்கள் விடுதலையெல்லாம் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய நம்பர்ஸ் சூரிய ஒரு வாழ்நாளில் ஹீரோ நடிச்சு ஒரு படம் இருபது வீடு ஷேர் பண்ணுவேன் நினைச்சு பார்த்தாங்க ப்ராப்பர் மிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் அதெல்லாம் எதையுமே நம்ம ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டே வர முடியும் எனக்கு படங்களோட பெயர்கள் அடுத்து தேவை அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் ஓடிடி ஓடிடி வந்து ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் நிறைய ரெவல்யூஷன்ஸ்குள்ளே வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஓடிடி வரும்போது என்ன ஆச்சுன்னா இனிமேல் தேட்டர்ஸே அவ்வளோதான் காலின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஓடிடி என்ன ஆச்சு அப்படின்னா திரையரங்குக்கு வராமல் ஓடிடிக்கு சில படங்கள் போச்சு நேரடியாக திரையரங்கு வந்துச்சு அப்புறம் சில படங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா ஓடிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி தேட்டருக்கு வந்துட்டு போச்சு இப்போ ஓடிடி திரையரங்குகளை நம்பி வர பழைய சொல்லு அதுக்கு ஒரு காரணம் தேட்டர்ல ஒரு படம் நல்லா போனா நாங்க ஓடிடி எடுத்துக்கிறோம் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு படம் தேட்டருக்கு வந்து கொஞ்சம் மக்களால பேசப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிடி போனதுக்கு அப்புறம் பயங்கர ஹிட் ஆகுது இல்ல அது அதுதான் ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அந்த விஷயத்த நான் கிளியர் பண்ண விரும்புறேன் ஓடிடினு ஒரு மார்க்கெட் வந்த போது நமக்கு வந்து ஒரு காலத்துல பிஃபோர் கொரோனாக்கு முன்னாடிலாம் எல்லாம் வந்து ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதா வந்து அமேசானில் படம் ரிலீஸ் பண்ணால் அது டாக்குமெண்ட்ரி படம் போடுவாங்க அது எவங்க பணம் கட்டுவான்னு சொல்லி இந்த காலம் வந்துச்சு ஓடிடின்றது அதுக்கப்புறமும் நிறைய அது பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இப்போ ஓடி ஓடிடி வந்து படம் வந்து டைரெக்டாக ரிலீஸ் வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு அந்த கட்டாயத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து ஹெவி ப்ரைஸ் கொடுத்தாங்க அவங்க என்ன வெளியில் மார்க்கெட்டில் கனெக்ட் ஆகமோ அந்த கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து சேட்டலைட் டிஜிட்டலில் கவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டில் பெருசாக ஆச்சு அந்த டைமில் நெசசிட்டி இருந்துச்சு இதற்கப்புறம் சின்ன படங்கள்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருந்ததை வந்து உண்மையாக என்னுடைய வருத்தம் என்னென்னா அதை அதை ஸ்பாயில் பண்ணது வந்து ரினௌன்ட் டேரக்டர்ஸ் தான் ஏதோ ஒரு சின்ன படம் இருக்கும் அந்த சின்ன படத்தை என்ன பண்ணுறதுன்னா அது ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் எடுத்திருப்பாங்க அந்த எடுத்த படத்தை தே அசோ அசோசியேட்டட் வித் தட் ஃபிலிம் அவங்க நேம் போட்டுக்கிறது இட்ஸ் வி பிரசன்ட் அப்படின்னு ஒரு பேரை போட்டு அந்த பேர் போட்டதுனால ஆல்ரெடி தே ஹாவ் த நேம் அந்த நேம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை வில விலைக்கு வாங்கும்போது இருபது லட்ச லட்சரூபா படத்தை அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்த்து கடிச்சில் கடைசில வரும்போது அது ஒன் குரோர் ஒன் அண்ட் ஆஃப் குரோர்ஸ் வாங்குகிறாங்க வாட் தே திங்க் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் வந்து தெரியாது எவனுக்கும் எந்த கதையும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு நேம்ஸ் மட்டும் தான் தெரியும் ஸோ இந்த டைரக்டர் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார் அந்த படத்தை நம்ம வந்து ஒன்றரை கோடிக்கு வாங்குறோம் போது அந்த மாதிரி பிளாங்காக போட்டி போட்டிக்கிட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் அந்த படத்தை வாங்க ஆரம்பித்தாங்க தே மேட் வெரி குட் கமிஷன் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் அவுட் ஆஃப் பண்ண அந்த வேலை பண்ணிட்டாங்க அந்த வேலை பண்ணதுக்கப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூவாக மாறவே இல்லை ஓடிடிக்கு வந்து வரக்கூடிய காசு வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக மாறல ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன படத்தை வந்து அவ்வளோ பேசுனாங்களே இவங்க ப்ரெசன்ட் பண்ணால் தியேட்டர்லேயும் வரல டேரெக்டாக வரல அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமெட்டிக்காக அவனுக்கு கொஞ்சம் உஷாராகிறான் ஏன்னா அவன் வியாபாரி அவனுக்கு நீங்கள் நல்ல படம் கெட்ட படம் இருக்குங்களோ தெரியாது போட்டால் எனக்கு ரெவன்யூ வருதா காசு வருதான்னு பார்க்குறான் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறான் நீ போய் தியேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வா அப்படின்றான் தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வரக்கூடியதில்லை அப்பவும் அதே நேம் அசோசியேட் பண்ணி வச்சு ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க அந்த படங்களும் போகாமல் போனதுனால தான் இப்போ பாருங்கள் நிறைய டேரெக்டர்ஸ்ஸு அவங்க பேர் அசோசியேட் பண்ணி ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அஞ்சு படம் ஆறு படம் ஏழு படம் ட்ராப்பு ஏன் ட்ராப்புனால் அவங்களுக்கு பத்து பிசாக காசு வராது எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக எல்லாம் செய்யணும்னு செய்கிறாங்க இந்த பிஸ்னஸை வந்து மாடியில் வந்து நம்ம தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரொம்ப காலி பண்ணது நம்ம தான் சினிமா உங்க எல்லாருக்கும் பெரிய பேஷன்னால கேக்குறேன் உங்களுக்கு படங்களை திரையரங்கல பாக்க பிடிக்கா ஓடிடில பாக்க பிடிக்குதா இந்த கேள்வி பிடிக்கல இல்ல எனக்கு எல்லாம் நோ கான்டெஸ்ட் ஆப்வியாஸ்லி நான் கொஞ்சம் தியேட்டர் தான் எந்த விதமான சந்தேகமே எனக்கு இல்ல கண்ணை மூடுனாலும் சில பேர் பூஜை அறையில கும்பிட்டுறாங்க அதனால கேக்குறேன் கண்ண கண்ணை கூட கும்பலாம்

பட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்றைக்குமே எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான வால்யூம் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதே போல் ஒரு தியேட்டருக்குள்ளே போனால் நமக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகிடுச்சு அப்போது வந்து செலவு பண்றோம் வந்து எல்லா நம்ம வந்து சினிமா பார்க்குறோன்னா வார வாரம் எல்லா படத்தையும் நம்ம பார்க்கலாம் நம்ம தொழில் அது நமக்கு பேஷன் தொழில் அதனால தான் நம்ம இருக்கிறோம் ஆடியன்ஸ்க்கு அப்படி தேவையில்லை இப்போ அவன் செலவு பண்ணுற காசுக்கு வந்து ஓட்டிட்டுல எங்கே இருந்தால் வீட்டில் ஒரு ஐநூறுவா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா சந்தோஷமா பார்க்கலாம் ஒரு ஐடியா வச்சு அஞ்சு பேர் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஆடியன்ஸ் மணி பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு நான் வந்து அனுபவம் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா முக்கியமாக எனக்கு சினிமா பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னே அங்கே போய் தொலைச்சிக்க முடியுது ஒரு தியேட்டர்ல ஸோ உங்களை நீங்களே மறந்து உங்க வாழ்க்கையை மறந்து ஒரு புது உலகத்துக்குள்ள உங்களால இறங்குறதுக்கான ஒரு இடமாக அது எனக்கு அமையுது அது எந்த அளவுக்கு ஒரு வீடு வீட்டில் என்னால் அதை அமைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது நான் எங்கேயோ ரீசெண்டாக சொன்ன நண்பர்களோட நம்ம உட்காந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நான் வீட்டில் மீட் பண்ணலாம் இல்லை என் வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு பர்சன் வந்து எப்பவுமே அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருப்பாப்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு ஆன ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எல்லாருமே காமனாக ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் போய் நீங்கள் இன்டராக்ட் பண்ணும்போது எல்லாருடைய என்ன சொல்றது அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலரபிலிட்டி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது சார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தில் சினிமாவில் என்ன பண்ணியிருக்கு என்ன சினிமாவை என்ன சினிமாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சினிமாவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எனக்கு எனக்கு சொல்ல தெரியல பிகாஸ் சி என்னை பொறுத்தவரை டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால்ஸ் விழ ஒரு பெரிய காரணம் ஓடிடி ஏன்னா நம்ம வந்து ஓடிடியை எப்படி கணக்கு போடுறோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி இல்லை ஒரு ஒரு சென்னையை தாண்டி செங்கல்பட்டை தண்ணா அவ்வளோ பே அவ்வளோ பேருக்கு ஓடிடி இல்லை அப்படின்லாம் நினச்சி நம்ம ஒரு கணக்கு போடுறோம் பட் ஒரு சைடு இது என்னென்னா ஒரு சைட் பிஸ்னஸாக என்ன நடக்குதுன்னா ஓடிடியில் வர படங்கள் அந்த ஒரு ப அதை வந்து அது அவ்வளோ நல்லா காப்பியாக இருக்கிறதுனால அதை பைரேட் பண்ணி ஐதர் இதுவாக விற்கிறாங்க டிஸாக வைக்கிறாங்க இல்லை டாரண்ட்டாக இது போட்டுடுறாங்க ஸோ அந்த அந்த ஓடிடி சிஸ்டம்னால்

ஐ டவுன்லோட் அ ப்ரிண்ட் அண்ட் ஐ வாட்ச் டேட் அண்ட் இட் வாஸ் ஹாரபிள்னா ஆமாம் ஏன் நீ கேமரா பிரிண்டை பார்த்தா நல்லா தான் இருக்காது எப்படி நல்லாயிருக்கும் லைக் அவன் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு ஏதாவது ஒரு த்ரீ பீப்புள் பி மூவிங் லைக் திஸ் அண்ட் ஆல் தட் இட் ஒன் பி இட் ஒன் பி த எஃபெக்ட் பட் அதை தாண்டி வந்து ஓடிடி என்ன பண்ணியிருக்குன்னா இட் ஹாஸ் கிவன் ஐ ஹோப்ஃபுல்லி பிகாஸ் லைக் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஐ திங்க் இட் வில் ரியலி ஹெல்ப் டு இப்போ நம்ம இப்போ நம்ம இது பண்ணுறோம்ல இப்போது நம்ம இந்த டாரா சித்தா பற்றிலாம் பேசும்போது நம்ம வந்து இவ்வளோதான் சீலிங்னு சொல்கிறோம்ல இப்போ வேன் ஓ ஓடிடி ஸ்டார்ட்ஸ் மேக்கிங் தேர் ஓன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் மூவிஸ் அண்ட் தே ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் தெர் ஓன் மூவிஸ் அப்போ வந்து அந்த ரேஞ்ச் இன்னும் நிறைய ஆகும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளமில் அவங்க வாங்கிறது தான் ஜாஸ்தி அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு ஜாஸ்தி பண்ண மாட்டேங்கிறாங்க சீரிஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு பட் தேர் நாட் ப்ரொடியூசிங் தேர் ஓன் ஃபில்ம்ஸ் வெரா பாம்பேல பண்ணுறாங்க தேர் மேக்கிங் தர் ஓன் ஃபிலிம்ஸ் லைக் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வெரி குட் ஓடிடி ஃபிலிம்ஸ் ஆர் ஆர் பீங் மேட் பட் அந்த அந்த பட்ஜெட்ஸ் வந்து ஒன்ஸ் யூ கெட் இன் டு ஹியர் இந்த நிறைய இந்த செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல தேர் ஆல் கம் டு ஓடிடி அண்ட் ஐ திங்க் வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் பெட்டர் கான்டென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிகாஸ் இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து தியேட்டருக்காக தியேட்டராக பார்த்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் என்னால் பண்ண முடியாது இந்த படம் ஓடாதுன்னு சொல்றது சொல்கிறது வேற ஓடிடி கான்டென்ட்டாக பார்த்துட்டு லாங் டேர்மா வந்து ஒரு எனக்கு இந்த லை என்னோட லைப்ரரிக்காக நான் இந்த படத்தை வாங்குறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறது வேற அது வந்து ஐ திங்க் இட் இல் ஹேப்பன் இன் மேபி இயர்ஸ் டைம் ஐ திங்க் ஐ திங்க் ஒரு பெனிஃபிட்டாக இப்போ சினிமா என்ன அப்படிங்கிறத உடைக்கிறதுக்கு ஓடிடி பிரயோஜனப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு மாசம் ஒரு ஆயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சினிமாக்கு நான் ஆயிரரூவா ரூபாய் செலவு பண்ண தயார் ஒரு மாசத்துல என் குடும்பத்தோடு போறேன்னா பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு ஜெயிலரியும் லியோவையும் தேர்ந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன் அது ஒரு அந்த ஒரு சினிமா பார்ப்போம் இந்த பெரிய சினிமாவும் நம்ம பார்க்காம இருக்க முடியாது ஏன்னா பசங்க ஸ்கூல்ல போய் அந்த படம் பார்த்தேன்றது பேசுவாங்க நம்மளே அதை பத்தி ஒரு பெரிய ஓகே சினிமா பார்த்து அனுப்ப முடியும் பட் இதுவே ஓடிடியில் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இல்லை இப்ப சடனா உங்களுக்கு வந்து பல தரப்பட்ட சினிமாக்கு நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பண்ணிக்கிறீங்களா இல்லையான்றது உங்க மேல இருக்க பேஷன்ல வசன வாய்ப்பு வாய்ப்புகள் ஸோ அதுல நீங்க நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல சினிமாவை நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைச்சேன் இவ்வளவு நாள் நல்ல சினிமான்னு இது மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஓப்பன் கன்சியூம் பண்ணா அதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ என்னுடைய கிட்ட வந்து இந்த படங்கள் பழைய படங்கள் நம்ம சீப்பர் லேட்டஸ்ட்டாக வர படங்கள் பார்த்தோன்னா அதெல்லாம் என்ன முக்கிய இருக்குன்னு சொல்லும்போது அவங்களாம் அவங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீ என்ன அந்த படம் இந்த படத்தை நல்லா இல்லைன்றா அந்த படத்தில் நல்லா அப்போ நான் வந்து கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு பழைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னே நான் சொன்னது அவங்ககிட்ட என்னன்னா நீ வந்து பேக் டு தி ஃபியூச்சர் ஒன் டூ த்ரீ பாருன்னு எனக்கு அவன் படம் பார்த்துட்டு கேட்ட விஷயம் எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு நீ ஏன் இப்போலாம் இது இப்போ இருக்கிற படத்தெலாம் திட்ட இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னாங்க ஸோ இது இந்த ரசனை வளர்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது முன்னாடியெல்லாம் டிவியில் போட்டால் தான் ஒன்று இருக்குது ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் பயிரிசினால் பயந்துகிட்டு இருந்த நிறுவனங்கள் வந்து சினிமாக்காரங்களும் டிவிடிக்காரங்களும் எடுத்து போய் இன்றைக்கி ஓடிடிக்காரங்க அத்தனை பேரும் தே ஆர் லூசிங் பிக் மணி பை அவங்க தான் வந்து பெரிய என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல என்ன நடந்திருக்குன்னு கேக்குற அதுக்கான பதில குடுக்க முயற்சிக்கிறேன் சின்ன படங்கள் இருக்குல்ல குட் நைட் மாதிரி பரம்பொருள் போர் தொழில் அதெல்லாம் வந்து ரெக்கவரி மாடலுக்கு பெரிய உதவுது ஓடிடி வந்து ரெக்கவரிக்கு பெருசா உதவு இருக்கப்பட்டு சித்தா சின்ன படங்கள் எல்லாமே வரும் பட்ஜெட் ரெக்கவரி கிடைக்குது இல்லை இது கண்டிப்பா வந்து பிஃபோர் ரிலீஸே குட் நைட் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வர போதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவே போடுறான் அப்ப தேட்டர்ல வர போற ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறான் ஓ டிஸ்னி பிளஸ் ஸ்டாரே வாங்கிட்டான் சரி நம்ம போற நம்பிக்கையோட தியேட்டருக்கு போகலாம் ஸோ இந்த

இது எந்த பிளாட்ஃபார்ம் ஏன்னா எந்த ஓடிடிலயும் எவ்வளவு பேர் படம் பாத்துருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது அந்த மெட்ரிக்ஸ் நம்ம யாருக்குமே தெரியாது நம்மளா ஜாலியா நம்பர் சொல்லிட்டே போலாம் ஒன் டு டென் நீங்க டென் போடுவாங்க அஞ்சு வந்து லியோ தான் இருக்கும் அஞ்சு அஞ்சு லாங்குவேஜ்ல அதுவாதான் இருக்கும் அது அது வந்து ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு மேலும் டயர் டூ டயர் த்ரீல எனக்கு ஓடிடியோட பிரினிடேஷனும் எனக்கு சும்மா இன்னும் தென் இஸ் தென் இஸ் தென் இஸ் அ குட் பிரினிடேஷன் ஆனா என்னென்னா நீ இந்த இந்த நம்பர்ஸ் காட்டுற அளவுக்கான பிரின்டேஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் திங் எந்த மக்களும் வந்து இந்த ஒரு படம் நல்லா இருக்கணும்னு காதல விழுந்துருச்சுன்னா அது குட் நைட்டா இருந்தாலும் சரி லியோ இருந்தாலும் சரி அந்த படத்தை அந்த படத்தை பாக்காம இல்லவே இல்ல அவங்க பாக்குற மோடு மாதிரி நல்ல சார் இப்போ இந்த படங்கள் எல்லாம் போர் தொழில் டாடா இது ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்னது போல இது ஹாட் ஸ்டார்ல வருது பிரைம்ல வருது நெட்ஸ்ல வருதுன்னா நான் பாக்குற வரைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து ஓ அப்படியா நல்ல படமா சரி சரி அது வரும்போது நான் ஓடிடில பாத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இப்போ ஒரு லியோவ ஒரு ஒரு ஜெயிலரை அவங்க வந்து தியேட்டர்ல பார்க்க ஆசைப்படுறதுக்கான காரணம் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க தியேட்டர்ல ஒரு படம் பார்க்கறதுனுடைய பிரதான சந்தோஷம் வந்து மக்களோட சேர்ந்து கைத்தட்டி கொண்டாடி எகிரி குவிச்சு ரசிக்கிறது அந்த ஒரு மாச எனர்ஜியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹீரோட டைட்டில் கார்டு வரும்போது கை தட்டுறது தான் தியேட்டருக்கு கொடுக்கக்கூடிய பிரதான சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் ப்ராபப்ளி எனக்கு ஒரு சின்ன வேர் பட் அதுவும் சந்தோஷம் தான் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு பட் அதை தாண்டின தனிப்பட்ட தியேட்டர்ல நீங்கள் சில படம் பார்க்குற சந்தோஷமும் இருக்கு நான் இன்ஃபேக்ட் ஜெகத் தண்டா வந்து ஓடிடியில் வந்த பிறகு பல பேர் வந்து அந்த இன்டர்வல்ல வரக்கூடிய அந்த ஒயிட் ஷாட்டை வந்து பல பேர் போட்டு வா எப்படி இருந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் புரியுது அது நல்லா இருந்துச்சு பட் அதை நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்பட்டிருக்கும் இருக்கும் ரெக்கவரி தான் மாற்று நான் ஐ ஐயாம் ட்ரை டு சே த இட் ஹெல்ப்ஸ் யூ தி ரெகவரி சின்ன சின்ன படங்களுக்கு ஓட்டிட்டு ரெக்கவரிக்கு ஹெல்ப் ஆகுது ஆல்சோ வென் பிராண்ட் இண்டோர்சஸ் இப்ப நிறைய ஒரிஜினல் ஃபில்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய பெரிய பிளாக்போட்ல தமிழ்ல கம்மியா இருக்கு மத்த லாங்குவேஜஸ்ல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட தி பிக் பிக் சைஸ் டிவிஸ் தே ஹாவ் யுனோஸ் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி மாதிரி ஏதோ ஒரு ஜாப் இப்படி இப்ப இப்ப ப்ரைஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நிறைய குறைஞ்சு போச்சு சோ இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நிறைய பேருக்கிட்ட அன் ஆவ நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபாட் சம் சூப்பர் ரிச் பர்சன் ஆர் சம்திங் லைக் நீங்க நார்மல் ஃபிஃப்டி ஃபை இன்ச்ல வியூ ஃபிஃப்டி ஃபைன்ஸ்ல நா நாப்பதாயிரம் ரூபாய் சோ தே ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க சோ அவங்களுக்கு என்ன தே ஹாவ் அஸ் லைக் மினி ஹோம் தேட்டர் சோ அவங்க வந்து இப்ப நான் வந்து நான் சினிமால வந்து இவ்வளவு தூரம் உக்காந்து பாக்குறோம்னா நான் நான் என்னோட ஹால்ல வந்து நான் சோஃபால உட்காந்துட்டு இது பார்த்தேன்னா அதுவே ஒரு ஒரு அந்த அதே பண்ண

ஈ ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இன்னைக்கு வந்து மொபைல் ஸ்ட்ரீமிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சி சென்டர் ஏரியாவில் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு சின்ன எல்இடியில் அவங்க மொபைல் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஜியோலையோ எதுலையோ உங்களுக்கு படம் பார்க்குறாங்க ஸ்மார்ட் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் தட் பிகாஸ் இஸ் கனெக்ட் வித் ஆண்ட்ராய்ட் அண்ட் டிவி இந்த சின்ன டிவி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு படம் பார்க்காம இருக்க மாட்டாங்க சார் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இருக்கு அடுத்து ஓடிடி வாங்குறதே இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா இப்ப நம்ம ப்ரொமோஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சில படத்தை வந்து டார்கெட்டடா ப்ரொமோட் பண்ணுறோம் இல்லையா இப்போ அந்த படங்கள்லாம் வந்து ஓடிடி சேல்ஸே ஆகாம சேட்டலைட் சேல்ஸ் ஆகாம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சடு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி படங்களுக்கு இப்போ ரெவென்யூ ஷேர்ல மட்டுமே ஈவன் அவங்க வந்து படமே முன்னாடி விற்றுருந்தா கூட அந்த லாபம் சம்பாதிச்சிருக்க முடியாது இட்ஸ் நான் எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு சில படங்கள்லாம் வந்து மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ரெவென்யூ ஷேர்ல மட்டும் கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ இத் இஸ் எ நியூ பிஸ்னஸ் மாடல் நீங்கள் வந்து என்கிட்ட போய் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் வாங்கிட்டுலாம் கொடுக்க தேவையில்லை நான் சேட்டிலைட் வித்துட்டேங்க டிஜிட்டல் வித்துட்டாங்க அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் படத்தங்கிட்ட கொடுங்க இந்த மாதம் ஃபுல்லாக அதில் போட்டுங்க அடுத்த மாதம் அதில் போட்டுங்க அந்தந்த ஆடியன்ஸுக்கான இடத்துல இருக்கு இல்லையா இப்போ ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்லேயும் ஓடும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்லையும் ஓடும் இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு ஒரு பத்து பிளாட்ஃபார்மில் ஓடும் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய விஷயமாக மாறி போச்சு இப்போ அது அதனால் இப்போ இந்த இந்த டிவியோ இந்த ப்ரொமோஷனோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறோன்றது ஒரு பத்து வருஷத்துல கியூப் மாதிரி கீ குத்துருவாங்க நம்மளே வீட்டில் தேட்டர் ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இப்பயும் இருக்கு இப்பயும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூணு படங்கள் இது வந்து நீங்க வந்து இந்த காரணங்கள் அந்த காரணங்கள் நீங்க எது வேணா வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூணு படம் பேர் சொல்ல முடியும்னா டக்குனு மைண்டில் வரும் சித்தா மாவீரன் போர்த்துவல் சித்தா கண்டிப்பாக ஜிகத்தண்ட டபுள் எக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் அவருக்கு ஒரு தியேட்டர் ரிலீஸ் வந்த ஒரு சந்தோஷம் மூணாவதாக சொல்லணும் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா குட் நைட் டாடா போர்த்தொழில் இந்த வரிசையில் ஏதாவது சொல்லணும்னு தோணுது பட் மாவீரன்னு சொல்லிடுவேன் நினைக்கிறேன் எனக்கு வந்து சித்தா டு பி கன்சிடர்ட் இப்போ நான் அந்த அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஐ எக்ஸ்பெக்ட் அந்த படம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெட்டராக ஒரு கன்சிடரேஷன் நல்ல படமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது எனக்கு அது வந்து வட்டார வழக்குன்னு ஒரு படம் ஸோ அது அது எனக்கு முடிச்சு எனக்கு சித்தா